சூரியனின் விழுதுகள் நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திக்கின்றோம். இன்றைய விழுதுகள் நிகழ்ச்சியில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கின்றார். வணக்கம். வணக்கம் நவநீத், எப்படி இருக்கிறீங்க? நன்றாக. சரி, முதலில் நாங்கள் காப்பாற்றப்பட்டோமா இல்லையா என்றத கேட்க நான் நினைக்கிறேன். இலங்கை நாடு பொருளாதாரத்தில் இறுகி தவித்தது. அரசியல்வாதிகள் எடுத்த தீர்மானங்களால் தான் நெருக்கடிகள் ஏற்பட்டன, ஆனால் இறுகி தவித்தது. அந்த நேரத்தில் உங்கள் தலைவர், அதாவது தமிழ் முற்போக்கு கூட்டணி அங்கத்துவம் வகுக்கின்ற ஐக்கிய மக்கள் சக்தி, அதனுடைய தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஏன் மக்களை காப்பாற்றுவதற்காக தலைமைப்படுவதற்கு வரவில்லை? ஜனாதிபதி ஆசனத்தை ஏன் அவர் புறக்கணித்தார்? ஏன் அவ்வளவு பயந்தார்? அந்த அளவுக்கு முதுகெலும்பு இல்லாத ஒருவரோடு நீங்கள் பயணிக்கிறீர்களே, எந்த தைரியம் உங்களுக்கு இருக்கிறது? அவர் மீது நம்பிக்கை இருக்கிறது உங்களுக்கு? நவநீதன், ஒரு விடயத்திலே நாங்கள் தெளிவடைய வேண்டும். மிக தீர்க்கமாக தற்போதைய எதிர்கட்சியினுடைய தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஜனநாயகத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை உடையவராகவும், ஒரு மக்கள் புரட்சி நடைபெறுகின்ற போது அந்த மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற ஒருவரே வந்து அந்த கதிரைக்கு பொருத்தமானது என்பதை மிக ஆணித்தனமாக வந்து குறிப்பிட்டார். அந்த கட்சியினது அலையன்ஸிலே, கூட்டணியிலே இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாங்கள் கூட வந்து அரசாட்சியை நாங்கள் பிடிக்க வேண்டும், அரசிலே இருக்க வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்பு பெரும்பாலானவர்களுக்கு வந்து காணப்பட்டது. பொதுவாக அரசியலில் எங்களுக்கு தெரியும், எவ்வாறாவது ஆட்சி கதிரையில் இருக்க வேண்டும், ஆட்சி கதிரையில் ஏற வேண்டும், பதவியை பிடிக்க வேண்டும் என்பதிலே மும்முரமாக இருப்பார்கள். சொல்வார்கள், நாக்காளியை விட்டு எழுந்தால் அந்த நாக்காளி பறிபோய்விடும் என்றெல்லாம் வந்து நகைச்சுவையாக பேசக்கூடிய அளவுக்கானது தான் அரசியல். அரசியல்வாதிகள் கதிரைகள் முக்கியம், முக்கியம். அவை அத்தகைய ஒரு 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 நிலைப்பாடு இருக்கின்ற நிலையிலே அவ்வாறு பதவியின் மீது அந்த மோகம் கொள்ளாமல், எவ்வாறாவது அந்த பதவிக்கு வந்தால் போதும் என கொள்ளாமல், இந்த ஒரு வழிமுறையில்தான் இந்த கதிரைக்கு நாங்கள் செல்ல வேண்டும். குறிப்பாக இந்த நாட்டை வங்குரோத்து செய்த, இந்த நாட்டை பொருளாதார சீரழிவுக்கு உட்படுத்திய, இந்த நாட்டிலே பல்வேறு மோசடிகள், பல்வேறு ஊழல்கள், பல்வேறு குற்றச்சாட்டுகள் உடைய இன்றைய அரசாங்கத்தின் அங்கத்தவரோடு ஒன்றாக அமர முடியாதென்ற ஒரு நீதியான, நியாயமானவருடைய நிலைப்பாடு தான் அதற்கான. சரி, நான் இப்படி இதை பார்க்கிறேன். ஒரு விபத்து சம்பவிக்கிறது, உங்கள் கட்சியினுடைய, உங்களுடைய கூட்டணியினுடைய தலைவர் அந்த இடத்தின் வழியாக பயணித்தாலும் இல்லை, ஆம்புலன்ஸ் வரட்டும், வந்து ஏற்றி செல்லட்டும், நான் என் வாகனத்தில் ஏற்றி செல்ல மாட்டேன் என்று சொல்வாரா? அப்படியான ஒரு தலைவர் அவங்களுடைய தலைவர் நவநீதன். பலவிதமாக நாங்கள் வந்து உதாரணங்களை எடுக்கலாம், பலவிதமாக நாங்கள் வந்து விமர்சனங்களை வந்து கூறலாம். ஆனால் யதார்த்தமான ஒரு பாதையிலே வந்து செல்லுகின்ற போது இது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு மட்டும் கிடையாது. ஒரு நாட்டினது தலைமைத்துவத்தை எடுப்பது, அவை அத்தகைய அந்த நாட்டினது தலைமைத்துவத்தை எடுக்கின்ற போது அன்றிருந்த இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய இளைஞர்கள், யுவதிகள், இந்த நாட்டினை ஒரு முற்போக்கு நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை உடையவர்கள் வீதியிலே இறங்கி அவர்கள் ஒரு சிஸ்டம் சேஞ்சை கேட்டார்கள். அவை நாங்கள் அந்த சிஸ்டம் சேஞ்சை தான் வந்து மிக தெளிவாக குறிப்பிட்டோம். அந்த நேரத்திலே ஒரு முறையான ஜனநாயக ரீதியான ஒரு தலைமைத்துவம் ஒன்று அங்கே பெறப்படணுமே ஒழிய இருக்கின்ற அந்த கூட்டத்தை தான் விரட்டி அடித்தார்கள். நான் முடிக்கின்றேன். இன்று என்ன நடைபெற்றிருக்கின்றது? இன்று இந்த நாட்டை வங்குரோத்து செய்தவர்கள், நீதிமன்றத்தால் பொருளாதார குற்றம் இழைத்தவர்கள் என கூறப்பட்டவர்கள், இந்த நாட்டிலே சீனி இறக்குமதியிலே மோசடி செய்தவர்கள், இந்த நாட்டிலே மருந்து இறக்குமதியிலே மோசடி செய்தவர்கள், ஊழல் செய்தவர்கள், இந்த நாட்டிலே வந்து வெங்காய இறக்குமதியிலே ஊழல் செய்தவர்கள், கேஸ் இறக்குமதியிலே, இந்த ஊழல் செய்த அனைவரையும் தான் இன்று இருக்கக்கூடிய ஜனாதிபதி காப்பாற்றி கொண்டிருக்க வேண்டிய ஒரு நிர்பந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார். ஏனென்றால் அவர்களால் தான் ஜனாதிபதி ஆக்கப்பட்டிருக்கின்றார். அவே இந்த கள்ளர் கூட்டத்தினது தலைவராக தனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது தான் உங்களுக்கு தெரியும். பாராளுமன்றத்திலே 2/3 பெரும்பான்மை அங்கால் இருக்கின்றது. அவை எவ்வாறு பாராளுமன்றத்தை நடத்துவது? வெறுமனே 1/3 பங்கை வைத்துக்கொண்டு யதார்த்தம் இல்லை. எங்களோடு வெறுமனே 50-60 உறுப்பினர்கள்,
அதிலும் உங்களுக்கு தெரியும், பாராளுமன்றம் ஆரம்பித்து ஒரு மாதமாக முதல்ல ஏறக்குறைய 15 பேருக்கு அதிகமானவர்கள் மறுபக்கம் 20 வாக்களித்து அரசாங்க பக்கம் ஆதரவாளர்களாக இருந்தார்கள். அவை மிக சொச்சமான பாராளுமன்ற உறுப்பினர்களை கட்சியோடு வைத்துக்கொண்டு வெறுமனே நப்பாசையில் போயிட்டு வந்து கதிரை தேவை என கதிரையிலே அமர்ந்தால் அங்கே இருக்கக்கூடிய கள்ளர் கூட்டம் அவர்களை பிடித்துக் கொள்ளும். கள்ளர் கூட்டத்தை வைத்துக் கொண்டு நடத்த முடியும். இன்று ஏன் இன்னொரு ஆட்சியை மக்கள் கேட்கின்றார்கள்? இன்று ஏன் தினந்தோறும் மக்கள் வீதியில் மக்கள் பாதையில் இறங்கி நிற்கவில்லை. இன்னும் மக்கள் வந்து இந்த இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தை, இந்த இருக்கக்கூடிய அந்த 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 அரசாங்கத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவை ரெண்டு துருவங்கள். அவர்களுடைய பாதை வேறு, எங்களுடைய பாதை வேறு. அவை இருந்த ஜனாதிபதிக்கு வேறு வழி கிடையாது. இன்று அந்த கள்ளர் கூட்டத்தோடு சேர்ந்து அவர்களை காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சொல்வது ரணில் ராஜபக்சவாக வாழ்றார் என்று? ரணில் ராஜபக்சாக்களை காப்பாற்றுவதிலே என நான் ஒருபோதும் நீங்க சொன்ன அதை உச்சரிக்க நான் வந்து தயார் இல்லை. ரணில் ராஜபக்சாக்களை காப்பாற்றுகின்ற வேலையை செய்வதற்கு வந்து தள்ளப்பட்டிருக்கின்றார். வேறு வழி இல்லை. அவர்கள் தான் உங்களை வந்து தலைமை கதிரைக்கு நியமித்திருப்பது அவர்கள் தான். அவை உங்களின் சார்பானவராக உங்களை காப்பவராக இருப்பதை தவிர வேற எந்த வழியும் கிடையாது. அப்படியானால் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி மக்களை காப்பாற்றவில்லை என்று நீங்க சொல்றீங்க? நிச்சயமாக மக்களை காப்பாற்றுவதற்குரிய அல்லது மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்குரிய முழுமையான செயற்பாட்டை அவரால் முன்னெடுக்க முடியாது. இப்போ உதாரணமாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மனதார விரும்பினாலும் கூட சில மாற்றங்களை செய்ய வேண்டும், சில விடயங்களை நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தாலும் அவரால் முடியாது. சரி, நான் இப்படி கேட்கிறேன், வரிசை கலாசாரம் இல்லாமல் போனது, ஒவ்வொன்றுக்கும் வரிசையில் நிற்க வேண்டிய நிலைமையை உருவாக்கி இருந்தார்கள் முன்னைய ஆட்சியாளர்கள். ஆனால் ரணில் விக்ரமசிங்கே வந்த போது கோட்டாபய ராஜபக்சே ஜனாதிபதியா இருக்கும் போது இருக்கின்ற அரசாங்கம் யாருடைய? ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே யாருடைய அரசாங்கம்? அரசாங்கம் அதாவது ஆளுங்கட்சியாக அரசாங்கம் நவநீதன் யாருடையது? அதான் நாங்க சொல்றோம். எப்படி வங்குரோத்தானது? இவர்களினுடைய ஊழலால், இவர்களினுடைய மோசடிகளால், இவர்களுடைய தான் தோன்றித்தனமான தீர்மானங்களால் இன்றும் இந்த நாட்டிலே ஒரு மாற்றத்தை காண முடியாமல் இருக்கின்றது என்றால், ஒரு அங்குலம் கூட வந்து ஒரு அசைவை காண முடியாது இருக்கின்றது என்றால், வெறுமனே வந்து கியூவரிசைகள் இருந்தது, போலின் இருந்தது, போலில் நிறுத்தப்பட்டிருக்கிறது, ஏற்றுக்கொள்கின்றோம். ஒரே ஒரு நடந்திருக்கக்கூடிய நகர்வு என்றால் அது மட்டும்தான். அப்படியானால் சஜித் பிரேமதாஸ் ஜனாதிபதி அன்று வந்து போலின்களிலே மக்கள் இருந்தார்கள், பொருட்கள் இருக்கவில்லை. இன்று பொருட்கள் இருக்கின்றது, போலின்களுக்கு மக்கள் வர தயார் இல்லை, மக்களிடம் பணம் இல்லை. அன்று பொருட்கள் இல்லை, மக்கள்கிட்ட பணம் இருந்துச்சு, வந்தார்கள் போலீன்களுக்கு வந்தார்கள், பொருட்கள் கொண்டு வந்து வைத்திருக்கின்றார்கள். ஆனால் போலீன்களுக்கு மக்கள் வரமாட்டார்கள், ஏன்னா அவர்களிடம் பணம் இல்லை. அதுதான் இன்றைய பொருளாதாரத்தின் நிலை. அவை அன்றும் வெற்று பொருளாதாரம், இன்றும் வெற்று பொருளாதாரம் தான், சமாளிக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஆட்சி கதிரைக்கு வருவதற்கு முன்னதாகவே கல்லாப்பட்டி காலியாக தான் இருந்தது. அவர் சொன்னாரே, அவருடைய வீட்டில் இருக்கிறது இங்கே கஜானாவில் இருக்கும் பணத்தை விட அதிகமான டாலர் தன்னுடைய வீட்டில் இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். அதுதான் திரும்பவும் கேட்கிறேன், யார் கஜானாவை காலியாக்கியது? அவை அந்த கூட்டத்தோடு தான். கோட்டாபே என்ற ஒரு மனிதரை பற்றும் பேச வேண்டாம். கோட்டாபே என்பது மொட்டு கட்சி, 1/3 பெரும்பான்மையை உடைய அந்த மொட்டு கட்சியின் உறுப்பினர்கள். அவர்கள் தான் இவரை சுற்றி இருக்கின்றார். ஜனாதிபதியை சுற்றி இன்று கேபினட் யார்? அதே கோட்டாபே ராஜபக்சவை வெற்றி அடைய செய்த அவரோடு சுற்றி இருந்த யார் கேபினட்டில் இருப்பது? அந்த கூட்டம் தான் கேபினட்டில் இருக்கின்றது. அந்த கூட்டத்தை தான் மக்கள் வீதியிலே இறங்கி விரட்டி அடித்தார்கள். அப்போ அந்த விரட்டி அடித்தவர்களை மக்களான இல்லை. அப்போ மக்களான இல்லாத ஒருவருக்கு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டையை பயன்படுத்தி கொண்டு அவரை வந்து அந்த பதவியிலே அமர்த்தி மீண்டும் நடத்தப்படுகின்றது என்பது ஒரு சட்டத்தை தாண்டிய, ஜனநாயகத்தை தாண்டிய ஒரு அத்துமீறிய வந்து இன்று இந்த அறகலைன்னு சொல்லப்படுகின்ற அந்த தன்னெழுச்சி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஒரு விரக்தி நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இங்கே என்ன நடைபெறுகின்றது என்று.
அத்தகைய ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் என்றால் சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் மீண்டும் யாரெல்லாம் இந்த நாட்டிலிருந்து விரட்டப்பட வேண்டும் அல்லது அந்த பதவியிலிருந்து விரட்டப்பட வேண்டும் என்ன மாற்றம் நடைபெற வேண்டும் என எதிர்பார்த்தார்களோ அதற்கு எதிர்மாறாக சட்டத்தையும் அரச பலத்தையும் பயன்படுத்தி கொண்டு அந்த அரச பலத்தை கொண்டு இன்றைக்கு அடக்கி ஆளுகின்றதை தான் இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. அப்படியானால் வேலுகுமார் எம்பி அவர்களை நீங்கள் சொல்கிறீர்கள், சஜித் பிரேமதாச தலைமைத்துவத்துக்கு வந்திருந்தால் ராஜபக்சக்கள் காப்பாற்றப்படுவதற்கான சூழலை அவர் சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்திருப்பார். அப்படியானால் அவருடைய அரசியல் முழுமையாக ஃபெயிலியர் ஆகியிருக்கும். அதனால் அவர் பயந்தார், மக்களை பற்றி சிந்திக்க மறந்தார், தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை பற்றி யோசித்தார் என்று நீங்கள் மனசில் வச்சுட்டு வேறு மாதிரி கருத்தை வெளிப்படுத்துகிறீங்களா? என்ன மாதிரி நாங்கள்? நிச்சயமாக இல்லை. மக்களது எதிர்பார்ப்பு என்னவோ அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றினார். ராஜபக்சாக்களோடு தனிப்பட்ட ரீதியாக ஐக்கிய மக்கள் சக்திக்கு தனிப்பட்ட விரோதமோ குரோதமோ கிடையாது, அல்லது எதிர்கட்சி தலைவருக்கு தனிப்பட்ட விரோதமோ குரோதமோ எனக்கு தெரிந்த வகையிலே தெரியாது. எங்களை பொறுத்தவரையிலே, தமிழ் முற்போக்கு கூட்டணியை பொறுத்தவரையிலே, கொள்கை ரீதியாக ராஜபக்சாக்களை நாங்கள் எதிர்க்கின்றோம். எங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் எந்த விதமான அவருடைய தனிப்பட்ட ரீதியான எந்த வித குரோதம் விரோதம் எங்களுக்கு வந்து கிடையாது. ஆனால் அரசியல் ரீதியாக, கொள்கை ரீதியாக நாங்கள் அவருடைய அந்த கொள்கைகளை, செயற்பாடுகளை, கடந்த கால அவருடைய பின்னணிகளை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அவை அந்த அடிப்படையிலே வந்து ஒரு குற்றமிழைத்தவர், இந்த நாடு இத்தகைய ஒரு சீரழிவு நிலைக்கு தள்ளியதற்கு காரணமாக இருந்தவரை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மக்கள் 69 லட்சம் வாக்களித்து இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்தார்கள். அதே மக்கள் தான் வீதியிலே இறங்கி அந்த மக்களாணியை திரும்ப மக்கள் எடுத்து விட்டார்கள். எடுத்து இவர்களை விரட்ட வேண்டும், விரட்டி அடிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். அவ்வாறு குறிப்பிட்ட வேளையிலே அதற்கு மாறாக சஜித் பிரேமதாசா அவர்களை அந்த கதிரையிலே அமர்த்த வேண்டும் என்று எங்கேயுமே சொல்லவில்லை. இவரை விரட்ட வேண்டும், அவை அவ்வாறாக இருந்தால் கதிரை ஆசைக்காக, பதவி ஆசைக்காக மக்களினுடைய அபிலாசை என்ன என தெரியாமல் போய் அமர்ந்த ஒரு நிகழ்வாகத்தான் அது வந்து இருந்திருக்கும். தேர்தல் நடந்திருந்தால் போட்டிகள் நிச்சயமாக, தேர்தல் நடத்துறதுக்கான பணம் இல்லையே. நிச்சயமாக தேர்தல் நடத்த பணம், தேர்தல் நடத்துறதுக்கு எங்களுடைய நாட்டிலே தான் பணம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. சர்வதேச எத்தனையோ அமைப்புகள் வந்து ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக முன்னிற்கக்கூடிய அமைப்புகள் வந்து இருக்கின்றது, அதில் எந்த வித பிரச்சனையுமே கிடையாது. அப்படியான அந்த அறகலைய நேரத்தில் அந்த இருக்கங்களுக்கு மத்தியில் நிச்சயமாக ஒரு உடனடியாக நாங்கள் தேர்தலை நடத்த வேண்டிய அவசியம் ஒன்று கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய வந்து ஆளும் தரப்பு இருக்கின்றது, எதிர்த்தரப்பு இருக்கின்றது, மாற்று கருத்துக்களை உடைய எதிர்த்தரப்பு இருக்கின்றது. இவை அனைத்தும் ஒன்று சேர்த்து ஒரு தற்காலிக, ஒரு 2 மாத கால 3 மாத கால 1 மாத கால ஒரு தற்காலிக ஒரு அரசாங்கத்தை வந்து நிறுவி இருக்கலாம். நாங்கள் கேட்டது ஒரு திகதி ஒன்றை நியமித்திருக்கலாம். இந்த திகதியிலே, இந்த மாதம் வருகின்ற போது இந்த திகதியிலே இந்த தேர்தல் நடத்தப்படும் என்பதை வந்து தீர்மானித்திருக்கலாம். இத்தகைய பிரயோக ரீதியாக, அல்லது ஒரு பக்கமாக நாட்டிலே வந்து கலவரம் அல்லது தன்னெழுச்சி போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற போது, மறுபக்க பொருளாதார ரீதியாக வீழ்ச்சி இருக்கின்ற போது, நாங்கள் வந்து யார் தேர்தலை நடத்துவது அப்படியாக இருந்தால்? சரி, அதே ஒரு பிரச்சனை தானே. யார் அரசாங்கம் ஒன்றே வந்து சரியானதாக இல்லாத போது யார் தேர்தலை நடத்துவது என்ற கேள்வி கூட எழுகின்றது தானே. அவே நாங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய ஒரு கூற்று இருந்தது மிக தெளிவாக, வந்து ஒரு தற்காலிகமான அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பை வைத்து கொண்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு முன்னோக்கி செல்ல வேண்டிய ஒரு தேவை தான் இந்த நாட்டிலே வந்து இருந்தது. அப்போது மக்கள் அபிலாசையை நிறைவேற்றியிருக்கலாம். இன்று மக்கள் ஏற்றுக்கொண்ட அரசாங்கம் என்று இருக்கின்றது. சரி, நீங்கள் இப்படி சொன்னாலும் நடந்தது எல்லாமே அரசியல் அமைப்பின் பிரகாரம் தான் நடந்தன. அதாவது சட்டத்தில் இருக்கக்கூடிய குறைபாட்டு இந்த நாட்டிலே தற்போது ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ், ரைட், உலகம் முழுவதும் பட்டை அடிக்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸிலே எலி பிடிக்க 3 நாள் செல்கின்றது, 7 ஃப்ளைட் ரத்தாகி இருக்கின்றது, 3 ஃப்ளைட் ரத்தாகி இருக்கின்றது, வெளிநாட்டவர்கள் வந்து கோஷமிட்டு அசிங்கப்படுத்துகின்ற சோசியல் மீடியாக்கள் எல்லாம் வருகின்றது. ஆனால் விமான சேவைகள் அமைச்சருக்கு ஒரு சொட்டாவது இங்கிதம் இருக்கின்றதா? வேறொரு நாடாக இருந்திருந்தால் இந்நேரம் அவர் பதவி விலகி இருப்பார். அவர் தெளிவாக சொல்கிறாரு, அவர் அவருடைய பொறுப்பிலான நிறுவனம், அவருடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய எந்த பொறுப்பில் இருக்கிற நிறுவனத்தை எனக்கு நடத்த முடியாவிட்டால் நான் அதனுடைய தலைவராக முடியும் இவ்வாறு.
அவருடைய பொறுப்பில் இதே பாணியில் தான் சுகாதார அமைச்சரை எடுத்தார். ரைட், இந்த நாட்டில் எந்த அமைச்சர்கள் பொறுப்பு கூறலை செய்தார்கள்? இதுதான் இந்த நாட்டில் இருக்கிற அவை சட்ட ரீதியாக அவர் இருக்கலாம். ஏன்னா சட்ட ரீதியாக அமைச்சர் தானே, நீங்கள் சொல்கிற அரசியல் சாசனத்தின்படி அமைச்சர் தான். அதனை தாண்டிய சமூக பொறுப்பு இருக்கின்றது. அவை அந்த சமூக பொறுப்பை நிறைவேற்ற முடியாவிட்டால் அவர் அதிலிருந்து வெளியே செல்ல வேண்டும். வெளியே சென்றால் இன்னொருவர் எலிப்படிப்பார் என்று சொல்றீங்களா? வெளியே சென்றால் அதற்கு பொருத்தமானவரை இந்த அரசாங்கம் நியமிக்க வேண்டும், தார்மீக பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். யார் பொறுப்பு? இப்போ நான் தான் விமான சேவைகள் அமைச்சர்னா அங்கு வாரத்துக்குரிய தார்மீக பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த சபையினது இருக்கக்கூடிய தலைவர். அப்ப அந்த தலைவரை நியமிப்பது யார்? தலைவர் நியமிக்க ஜனாதிபதி அமைச்சரை நியமிக்கின்றார். அமைச்சர் வந்து அந்த சபைக்குரிய தலைவரை நியமிக்கின்றார். அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை நியமிக்கின்றார்கள். ஆனால் அது தலைமை தாங்குறவர்கள் பொறுப்பல்ல, அங்கே இருக்கக்கூடிய யாராவது கை காட்டுவார்கள், அவர்கள் தான் பொறுப்பு. இது அரசியல் அமைப்பில் சட்டத்தில் அவர்களுக்கு இருப்பதற்கு இடம் இருக்கின்றது, அதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. சட்டத்தை தாண்டிய தனக்குரிய ஒரு தார்மீக கடப்பாடு இருக்கின்றது, தார்மீக பொறுப்பு இருக்கின்றது. அவை அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு தான் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் வளர்ச்சி அடைந்த நாடுகளிலே, நாகரீகமான நாடுகளிலே, பதவியை இந்த பதவியாசை கதிரையாசை இல்லாத அந்த தார்மீக பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் என்று கருதுகின்ற ஆண்டிலே, ரைட், ஒரு ரயில் மோதுகிறது, ஒரு ரயில் மோதி விபத்து நடைபெறுகின்றது. அந்த விபத்துக்காக அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய போக்குவரத்து அமைச்சர்கள் பதவி விலகிய பல சந்தர்ப்பங்களை நாங்கள் காணுகின்றோம். ஏன்? தான் இருக்கக்கூடிய அந்த துறையிலே தன்னுடைய அந்த கடமையை, தன்னுடைய அந்த தார்மீக பொறுப்பை தான் சரியான முறையிலே நிறைவேற்றவில்லை என்று. ஆனால் இங்கே அவ்வாறல்ல. இங்கே பேசுவது நீங்கள் சொல்லுவது போல சட்டம், சட்டத்திலே அரசியல் அமைப்பிலே தனக்கு இப்படி கேட்கலாமே. மிக நீண்ட அனுபவம் கொண்ட ஒரு அரசியல் கட்சி ஐக்கிய தேசிய கட்சி, அந்த ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து பிளவுபட்டு தனியாக வெளியில் வந்தீர்கள். ரணில் விக்ரமசிங்க தரப்பை தனியை விட்டுட்டு வந்தீங்க, தத்தளிக்க விட்டுட்டு வந்தீர்கள். சஜித் பிரேமதாஸ் தலைமையில் ஒரு ஐக்கிய மக்கள் சக்தி என்ற தனியான ஒரு கட்சியை ஆரம்பித்து கொண்டு அப்படி வந்தும் அந்த தலைவரால், சஜித் பிரேமதாசவினால் தேர்தலில் போட்டியிட்டு கோட்டாபய ராஜபக்சவை தோற்கடித்து வெல்ல முடியவில்லை. அப்படியான சஜித் பிரேமதாஸ் தலைமைத்துவ பதவியிலிருந்து விலகி இருக்க வேண்டாமா? உங்களை எல்லாம் நம்பி அழைத்து சென்றார், வாருங்கள் நான் உங்களை வென்று நானும் ஜனாதிபதி ஆகிறேன், உங்களையும் அமைச்சர்களாகிறேன் என்று. ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை. நீங்கள் இன்று வரைக்கும் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறீர்கள். அப்படியான அந்த பொறுப்பு ஒரு எலி பிரச்சனைக்காக, நீங்கள் ஒரு எலி பிரச்சனைக்காக சொல்கிறீர்கள். நிமால் சிறிபாலசிங்கம் பதவி விலக வேண்டும் என்று இந்த மொட்டை தலைக்கும் முழந்தாலுக்கும் வந்து தொடர்பு படுத்துகின்ற வேலையை செய்கின்ற இல்லை. நாங்கள் யாரும் வந்து அவர் வந்து ஜனாதிபதி ஆகுவார் என்று எங்களுக்கு உத்தரவாதம் அளித்தோ அல்லது அந்த உத்தரவாதத்தின் பின்னாலோ நாங்கள் செல்லவில்லை. ஏன் தனியே வெளியில் வந்து இருக்கக்கூடிய கட்சியிலே இருக்கக்கூடிய கொள்கைகள் தொடர்பாக, அவர்களது செயற்பாடுகள் தொடர்பாக காலப்போக்கில் ஏற்பட்ட மாற்றங்கள், அவர்களினுடைய அந்த முடிவெடுத்தலிலே இருந்த அதிகாரங்களிலே இருந்த பிரச்சனைகள், அரசியல் கட்சிகள் பிளவுபடுவது வேறையாக வருவது சாதாரணமே. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து பிளவுபட்டு இருக்கக்கூடிய பொதுஜன பெரமுன கட்சி உருவாகவில்லை. ஆட்சியை பிடித்தது இல்லையா? சரி, மக்களது விருப்பம். ஆட்சி பிடிப்பது என்பது மக்களது விருப்பம், பலாத்காரமாக பிடிக்க முடியாது. யாராவது ஒருத்தர் வெற்றி பெற வேண்டும், அதிலே மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எந்த பிரச்சனையும் இல்லை. மக்கள் கோட்டாபேயை ஏற்றுக்கொண்டார்கள், அவர் கோட்டாபே வெற்றி பெற்றார். ஆகவே உங்களுக்கு வழங்கிய வாக்குறுதி நீங்கள் நம்பி வெளியில் வந்தீர்கள். யாருக்கு வழங்கிய வாக்குறுதி? வாருங்கள் வெல்லுவோம் ஜனாதிபதி ஆவோம் இல்லையே வந்தார் தனியா. அதுதான் பிராக்டிக்கல். நாங்கள் எங்களது கொள்கையை கொண்டு சென்று மக்கள் இடத்திலே சொல்றோம். கோட்டாபே ராஜபக்ச வந்து அவருடைய கொள்கைகளை, வேலை திட்டங்களை சொல்றார். எங்களினுடைய கொள்கை வேலை திட்டத்தை ஐக்கிய மக்கள் சக்தி சொல்லுகின்றது, அங்கால பொதுஜன பெரமுன கோட்டாபே தலைமையில் வந்து சொல்லுகின்றது. மக்கள் ஏற்றுக்கொள்கிறாங்க, கோட்டாபேயினுடைய கொள்கையை வேலை திட்டத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள், அவர் வெற்றி பெறுகின்றார். ஒன்றிலே தோல்வி அடைந்தால் நீங்கள் சொல்வது போல பதவியை விட்டு போக வேண்டும் என்பது தோல்வி என்பது வேறு, தன்னுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை, ஒரு நிலையத்தை சரியாமல் நடத்த முடியாமல் தவறு விடுவது என்பது வேறு. ரெண்டு விஷயம். தோல்வி அடைந்ததற்காக அவர் எல்லாவற்றையும் பொறுப்பு கூற வேண்டும், விட்டுட்டு போகணும்னு சொல்லி சொன்னால் அதுவும் இதுவும் சம்பந்தம் இல்லை, ரெண்டும் தொடர்பற்றது. நான் கூறுகிற ரெண்டு விடயமும், ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் என்பது விமான சேவைகள் அமைச்சின் கீழ் வரக்கூடிய ஒரு நிறுவனம்,
அந்த நிறுவனத்தினுடைய கட்டுப்பாட்டை ஏற்று நடத்த வேண்டிய தலைமை இருக்கின்றது வந்து அதனுடைய அமைச்சர். அத்தனை அமைச்சரையும் அமைக்கின்றார்கள், அமைச்சருக்கு இருக்கின்றாவே. அங்கே இடப்பெற்றிருப்பது வெற்றி தோல்வி அல்ல, அந்த நிறுவனத்தை நடத்துவதிலே தவறு விட்டு இருக்கின்றார்கள். இங்கே இருப்பது வெற்றி தோல்வி, ரெண்டு விடயம். சரி, இந்த ரெண்டையும் ஒன்றாக இணைக்க பார்க்க வேண்டும். இதற்கு சொல்லுங்கள் பாப்போம். அப்படியானால் ஏற்கனவே தோற்று போன உங்களுடைய தலைவர் மீண்டும் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்கப்பட போகிறார் உங்களால், ஆனால் பொருத்தமானவர் இல்லை, இவரால் வெல்ல முடியாது என்று சம்பிக்கிறன் அவருக்கு வெளியில் போகிறார். சரத் பொன்சுகா கூடவே இருந்து எதிர்ப்பை பதிவு செய்கின்றார். இப்படி சிரேஷ்ட அரசியல்வாதிகள், அதாவது இந்த பழுத்த அரசியல்வாதிகள் சொல்கிறார்கள் இவரால் வெல்ல முடியாது என்று. மீண்டும் மீண்டும் போட்டியிட்டு வீணாக நேரத்தை வீணடிக்கிறார், நம்பியிருக்கிறவங்களையும் ஏமாற்றப் போகிறார் என்று இப்படி சொல்லித்தான் அவர்கள் வெளியில் செல்கிறார்கள். ஆனால் நீங்கள் அழுத்தமாக சொல்கிறீர்கள், இல்லை நாங்கள் அவரோடு செல்வோம், அவர் வெல்வார் என்று. அதைத்தான் நான் கேட்குறேன். இல்லை, நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம் ஒரு விடயத்திலே. அதாவது கடந்த முறை நாங்கள் பாராளுமன்றத்துக்காக ஜனாதிபதி தேர்தல் முடிவடைகின்றது. ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் சஜித் பிரேமதாசாவோடு பயணம் செய்ததற்கு ரெண்டு காரணங்கள் இருக்கின்றது. ஒரு காரணம் வந்து எங்களுக்கு மஹிந்த ராஜபக்ச அல்லது ராஜபக்சாக்களினுடைய கொள்கையோடு, அவர்களுடைய செயற்பாடுகளோடு, அவர்களது பின்னணியோடு எங்களுக்கு அவர்களோடு சேர்ந்து பயணிக்க முடியாது, உடன்பாடு இல்லை. அவை அது வந்து பிரதான ஒரு காரணம். இதற்கான காரணம் பழனி திகாம்பரம் அவர்கள் உங்களோடு தான் இருக்கிறார். அவர் சொன்னாரா ராஜபக்சர்கள் சரியில்லையா? ஏனால் அவர் ஏற்கனவே ராஜபக்சர்களோடு பயணித்தவர் தான். அவர் எதுவும் ரகசியங்களை, உள் ரகசியங்களை உங்களிடம் சொன்னாரா? ராஜபக்சாக்களா யார் என்பது இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய தமிழ் முஸ்லீம் மக்கள், இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய முழு மக்களுக்கும் தெரியும். அவங்களுக்கு தெரியாதான், உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். சில வேளை நீங்கள் கேட்குற கேள்வியின்படி எனக்கு நினைக்கிது உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்குது. ஆனால் வந்து இந்த நாட்டிலே வாழக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு, தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு ராஜபக்சாக்கள் எவ்வாறான ஒரு ஆட்சியை இந்த நாட்டிலே நடத்தினார்கள் என்பது முழு நாட்டில் உள்ளவர்களுக்கும் தெரியும். அவை மக்களோடு இருக்கக்கூடிய, மக்களோடு பயணிக்கக்கூடிய, கீழ்மட்டத்தில் இருக்கிற எங்களுக்கு தெரியும் மக்களினுடைய அபிலாசை என்ன என்பது. அவை எங்களுக்கு கொள்கை ரீதியாக எங்களுக்கு அங்கே உடன்பாடு வந்து கிடையாது. அவை அந்த உடன்பாட்டிலே இருந்து அந்த அணியிலே, அந்த கேம்பில் நாங்கள் வந்து பயணம் செய்கிறதுக்கான எந்த விதமான ஒரு வாய்ப்பும் இல்லை. அப்போ மாற்று நாங்கள் எடுக்கின்ற போது, மாற்று அணியில் எடுக்கின்ற போது ரெண்டு அணிகள் இருக்கின்றது. ஒரு பக்கமாக எடுத்தால் நாங்கள் வந்து ஜேவிபி போன்ற சிறு அணிகள் இருக்கின்றது, மறுபக்கம் ஐக்கிய தேசிய கட்சியிலே இருந்து பிரிந்து வந்திருக்கக்கூடிய. எனவே நாங்கள் ஏற்கனவே இருந்த ஐக்கிய தேசிய கட்சி, அதிலே பிரிந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஐக்கிய மக்கள் சக்தி என்பதை நாங்கள் எடுக்கின்ற போது எங்களினுடைய சிறுபான்மை மக்களுக்கான ஒரு பாதுகாப்பை, ஒரு அரணை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரிவாக நாங்கள் இந்த ஐக்கிய மக்கள் சக்தியை கண்டது. அப்போ இந்த ரெண்டு காரணங்களால் நாங்கள் ஜனாதிபதி தேர்தலிலே அங்கே வந்து ஆதரவளித்தோம். ஜனாதிபதி தேர்தலிலே எங்களுடைய அணி தோல்வியடைகிறது. தோல்வியடைந்த பிறகு இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய முழு மக்களுக்கும் தெரியும், ஆட்சி அமைப்பது பொதுஜன பெரமுன, ஆட்சி அமைப்பது கோட்டாபே தலைமையிலான கட்சி என்பது எல்லாருக்கும் தெரியும். அவ்வாறு தெரிந்திருக்கின்ற நிலையிலே 100% எதிர்கட்சியிலே அமரப்போகின்றோம் என்று தெரிந்துதான் நாங்கள் வந்து ஐக்கிய மக்கள் சக்தியிலே தமிழ் முற்போக்கு கூட்டணி கூட்டணியாக களமிறங்குகிறது. அவ்வாறு இறங்கிய போது எங்கள் மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து கடந்த முறை போலவே 6 உறுப்பினர்களுக்கும் வாக்களித்தார்கள். அவை மக்கள் வந்து மிக தெளிவாக மக்களுக்கு தெரியும், நாங்கள் ஆட்சி கதிரையிலே அமரப்போவது இல்லை, எதிர்கட்சியிலே தான் நாங்கள் என்ன செய்யப்போகிறோம், அமரப்போகிறோம் என்பது 100% வெளிப்படையாக தெரிந்த விடையில். சஜித் பிரேமதாசவுக்கு ஆட தெரியாது. இல்லை இல்லை, ஏற்கனவே அவர் தோல்வியடைந்து விட்டார் தான். அதனால் பாராளுமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், ஜனாதிபதி தேர்தலிலே கோட்டாபே 3-2 எடுத்து வெற்றி பெற்று விட்டார். அவை 3-2 வாக்குடைய வெற்றி பெற்று விட்டார் என்பது அவருடைய பாராளுமன்றம் தான் அமையப் போகின்றது. நாங்கள் வந்து அதனைத் தொடர்ந்து வார 1 மாதத்திலே நடைபெறுகின்ற தேர்தலிலே மீண்டும் ஒரு ஆட்சி அமைக்க எந்த விதமான சந்தர்ப்பமும் இல்லை. இது நாட்டு மக்கள் முழுவதாக தெரியும், அவருக்கு தான் பெரும்பான்மை வரப்போகின்றது என்பது தெரியும். அவை தெரிந்திருந்து தான் எங்களுக்கு வாக்களிக்கின்றார்கள். நாங்கள் எதிர்கட்சியிலே அமரப்போகின்றோம், எதற்கு வாக்களித்தார்கள் அவ்வாறாக இருந்தால்? எங்களினுடைய நாங்கள் முன்வைத்த கொள்கைக்கு, நாங்கள் எங்களினுடைய அந்த செயற்பாட்டிற்கு. அவை நாங்கள் கடைசி வரைக்கும் அந்த மக்களின் ஆணையை காப்பாற்ற வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு வந்திருக்கின்றது. அவை அந்த அடிப்படையிலே இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் வந்து இந்த ஐக்கிய மக்கள் சக்தி சார்ந்த எதிர்கட்சியிலே நாங்கள் வந்து மக்கள் ஆணையை ஏற்று நாங்கள் வந்து அமர்ந்திருக்கின்றோம். ஒரு சிலர் அதை முறித்துவிட்டு தங்களினுடைய தேவைகளுக்காக ஆளும் தரப்பின் பக்கம் அந்த மக்கள் ஆணையை
வந்து உதறி தள்ளிவிட்டு ஆளும் பக்கம் சென்றவர்கள் வந்து இருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் கருதுகின்றோம், நான் தனிப்பட்ட ரீதியிலே கருதுகின்றேன், அந்த மக்கள் எங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை காப்பாற்றுவது தான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒன்றாக. இப்போ இந்த மலேக மக்களுடைய வாழ்க்கை வட்டம், அவருடைய வட்டம் என்பது ஒரு பெரிய திண்டாட்டம் போல தான் இருக்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலும். நீங்களும் நல்லாட்சி அரசாங்க காலகட்டத்தில் இருந்தீர்கள், 50 ரூபாய் கூட அதிகரித்து கொடுக்க முடியாத துர்ப்பாக்கிய நிலைமைக்கு உங்களுடைய ஆட்சி காலத்தில் தமிழ் முற்போக்கு கூட்டணியும் உள்ளானது, இல்லை என்று உங்களால் மறக்க முடியுமா? நிச்சயமாக மறக்க முடியும். எப்படி 50 ரூபாயை அதிகரிக்க நவீன் திசாநாயகம் தடையா? நீங்க சொல்லிவிட்டீர்கள் தானே, நவீன் திசாநாயகம் தடையா இருந்தாரா இல்லையா? நீங்க சொல்லிவிட்டீர்கள் தானே, நீங்க சொல்லிவிட்டீர்கள், நவீன் திசாநாயகம் தடையா இருந்தாரா இல்லையா? அது எனக்கு தெரியாது, நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றீர்கள், சரிதான். இது வந்து ஒரு வந்து ரெண்டு, இந்த நல்லாட்சி காலத்திலே ரெண்டு ஸ்லோகன்கள் வந்து எங்களுடைய மலையக அரசியலிலே வந்து கொண்டு வரப்பட்டது. ஒரு ஸ்லோகன் தான் வந்து இபிஎஃப்இடிஎஃப்ஐ யானை விழுங்கிவிட்டது என்ற ஸ்லோகனை கொண்டு வந்தார்கள். இன்னொரு ஸ்லோகன் தான் இந்த 50 ரூபாய் கூட அதிகரிக்க முடியவில்லையே என்ற ஸ்லோகனை கொண்டு வந்தார்கள். இந்த ஸ்லோகனை கொண்டு வந்தவர்கள் யார் என்பதை எடுத்தால், இந்த நாட்டிலே மலையக மக்களை ஏறக்குறைய 40 வருடம் பிரதிநிதித்துவப்படுத்தியவர்கள். 40 வருடம் பிரதிநிதித்துவப்படுத்தி அவர்கள் சில சாதனைகளை வைத்திருந்தார்கள். அந்த சாதனை தான் நுவரெலியா மாவட்டத்திலே மிகப்பெரிய பிரதேச சபைகள் 2 இந்த நாட்டிலே ஏறக்குறைய 1.5 லட்சம் சனத்தொகைக்கு அதிகமான 2 பிரதேச சபைகள் தான் இருந்தது. ஏறக்குறைய 60-70 கிலோமீட்டர் பரப்பளவுக்கு 2 பிரதேச சபை தான் இருந்தது. ரைட், அம்புகமுக பிரதேச சபையும் நுவரெலிய பிரதேச சபையும். ரைட், இவற்றை நாங்கள் வந்து 3 பிரதேச சபைகளாக பிரித்து 6 நாங்கள் வந்து தரம் உயர்த்தினோம். ரைட், அந்த அதிகார பகிர்வை கொடுத்தோம். இதை ஸ்லோகனாக நாங்கள் வந்து முன்வந்து ஊடகவியலாளர்கள் சொல்வதற்கு முன்வரணும். அதே போல் நுவரெலியாவில்தான் வந்து மிக பரந்த பிரதேச செயலகங்கள், மொத்த நுவரெலிய மாவட்டத்துக்கும் 5 பிரதேச செயலகங்கள் தான், அவை மிகப்பெரிய பிரதேச செயலகங்கள். இந்த 5 பிரித்து 10 பிரதேச செயலகங்களாக தனக்கு அண்மையிலே இருக்கக்கூடிய இடத்திலே போய் அரச நிர்வாகத்தை, அரச சேவையை பெறக்கூடிய அந்த வசதியை தரக்கூடிய கேபினட் தீர்மானத்தை எடுத்து நாங்கள் அதை பரவலாக்கம் செய்வதற்கு நடவடிக்கை இந்த நல்லாட்சியில் எடுத்தோம். அது மட்டும் அல்லாது 1987 தான் கொண்டு வரப்படுது உள்ளூராட்சி மன்றம் கொண்டு வரப்படுகின்றது. இந்த லோக்கல் கவர்மெண்ட் ஆக்டில் ஒரு இடத்தில் சொல்லப்படுகின்றது, இந்த உள்ளூராட்சி மன்றங்களினது நிதிகள் நகரத்துக்கு கிராமத்துக்கு என சொல்லப்படுகின்றது. அதிலே தோட்டம் என்ற சொல் இல்லை 87. அதனால் அந்த உள்ளூராட்சி மன்ற பணத்தை நேரடியாக தோட்டம் ஒன்றிலே போய் அபிவிருத்தி பணிக்கு பயன்படுத்த முடியாது என்கின்ற தீர்ப்பு கூட வந்து வழங்கப்பட்டது நீதிமன்றத்தின் ஊடாக. அதனால் கண்டி உடப்பலாத்து பிரதேச சபை வந்து கலைக்கப்பட்டது. சட்டத்துக்கு முரணாக இந்த பணத்தை தோட்டத்திலே கொண்டு சென்று ஒரு குடிநீர் திட்டத்தை அமைத்தார்கள் என்று. 87 97 2007 2017 வரைக்கும் ஏறக்குறைய 3 தசாப்தங்கள் அந்த ஒரு சொல்லை மாற்றிக்கொள்ள முடியாதவர்களின் ஸ்லோகன் தான் இந்த யானை வந்து என்ன செய்தது, இபிஎஃப்இடிஎஃப்ஐ விழுங்கிவிட்டது, எது மத்திய வங்கி கொள்ளையிலே விழுங்கிவிட்டது என்றார்கள். இந்த 50 ரூபாய் கூட அதிகரிப்பு இடம்பெறவில்லை என்றார்கள். உண்மையிலே நீங்கள் எடுத்து பாருங்கள், சம்பள அதிகரிப்பிலே இந்த 2015 இருந்தான காலத்தில் ஏற்பட்ட அதிகரிப்பு எவ்வளவு, அதற்கு முதல் நடந்த ஒவ்வொரு ஒப்பந்தத்திலும் 10 ரூபாய், 20 ரூபாய், 30 ரூபாய் அதிகரிப்பு தான் அதற்கு முதல் நடைபெற்றிருக்கின்றது. ஏறக்குறைய 400 எனக்கு தெரிந்த வகையில் 430 ரூபாயிலிருந்து ஏறக்குறைய 1000 ரூபாய் என்ற அந்த எல்லையை அடைவதற்குரிய வந்து ஏறக்குறைய 900 அந்த ஒரு தொகை வரைக்கும் ஒரு பாரிய மாற்றம் வந்து இந்த காலகட்டத்திலே தான் வந்து நடைபெறுகின்றது. அவை இது வந்து என்னென்னா, இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்லோகன், ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ரீதி. அப்போ 50 ரூபாய் கூட அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு அதிகரிக்க முடியாவிட்டால் 2015 வெற்றி பெற்ற 6 உறுப்பினர்களும் எவ்வாறு மக்களால் வந்து மீண்டும் 6 உறுப்பினர்களையும் தெரிவு செய்தார்கள், அதே போல் வாக்களித்து அனுப்பினார்கள், அதுவும் தோல்வியடைந்த ஒரு பக்கம் அமர்ந்து கொண்டிருக்கின்ற போது. அவை அதிலேயே இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்லோகன், இதை திசை திருப்புவதற்காக பேசப்பட்ட ஒன்று, ஆனால் மக்களிடம் அது எடுபட இல்லை. 50 ரூபாய் கூட எங்களுக்கு முடிக்கின்றன. 50 ரூபாய் கூட அதிகரிக்க முடியாதவர்களை மீண்டும் மக்கள் வந்து
வாக்களித்து கொண்டு வந்து அமர்த்தி பார்ப்பதற்கு அவர்கள் அந்த அளவுக்கு பலவீனமானவர்கள் என்று நீங்கள் சொல்ல வருகின்றீர்கள். அதாவது இப்போ 40 ஆண்டுகளாக எதையும் செய்யவில்லை, ஒரு வார்த்தையை மாற்றக்கூட தெரியவில்லை இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கு என்று சொன்னீர்கள். ஆனால் அவர்களையும் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி கொடுத்திருக்கிறார், அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். 10 பேரை அனுப்பினார்கள், 8 பேராக்கினார்கள், 8 பேரை 6 பேராக்கினார்கள், 6 பேரை 4 பேராக்கினார்கள், 4 பேரை 2 பேராக்கினார்கள். வாரமுறை ஒருவர் ஆவார், அப்படி போய் சேரும். அதுக்கப்புறம் ஒன்றும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அதாவது CWC இல்லாம போயிடுது. நான் சொல்ற ஸ்டாட்டிஸ்டிக், ஸ்டாட்டிஸ்டிக் என்ன சொல்றீங்க? வீழ்ச்சி அடைந்து கொண்டே செல்கிறது, வீழ்ச்சி அடைந்து கொண்டு தானே செல்கிறது. இப்ப நான் சொல்லல, ஸ்டாட்டிஸ்டிக் கேடுங்க. ஜீவன் தோண்ட இந்த பாராளுமன்றத்திலே நவநீதன் CWC-யை பிரதிநிதிப்படுத்தி 10 உறுப்பினர்கள் இருந்தார்களா இல்லையா? ஸ்டாட்டிஸ்டிக் இருக்குதா? இருந்தார்கள். இப்போது இல்லை. இல்லை. இப்போது எத்தனை இருக்கு? இப்போது 2 பேர் இருக்கின்றார்கள். அப்ப நான் ஒன்றும் கற்பனை கதை சொல்லல, வந்து ஸ்டாட்டிஸ்டிக், அதாவது புள்ளி விபரம். பின்னடைவை சந்தித்திருக்கிறது. என்னப்பா 10-2 நான் சொல்லணுமா பின்னடைவு? இலங்கையில் இருக்க அவ்வளவு பேருக்கு தெரியும். இதே நிகழ்ச்சியில் ஜீவன் தொண்டமான அமைச்சர் குறிப்பிடுகின்றார், தங்கள் CWC போன்று மலையக மக்களுக்கு சேவை செய்த கட்சி கிடையாதாம். அப்படியா இருந்தா 10 பேர் 12 மாறி இருக்கணும், அப்படித்தானே? நீங்க நல்ல முறையிலே சேவை செய்து நல்ல முறையிலே செய்தால் 100,000 வாக்கெடுத்தவர் அடுத்த முறை 110,000 வாக்கெடுக்கணும், அடுத்த முறை 150,000 வாக்கெடுக்கணும், 10-11 ஆகணும், 11-12 ஆகணும். இல்லையா? இப்படி இப்படி பார்ப்போம். சௌமியமூர்த்தி தொண்டமான் காலகட்டத்தில் CWC கொடி கட்டி பறந்தது, ஆத்மன் தொண்டமான காலத்தில் குறைந்தது. எனக்கு தெரியாது. அதுக்கு பிறகு நான் ஓவரால் காலகட்டத்தை பார்க்கவில்லை. நான் சொல்றேன், CWC என்ற நிறுவனத்திற்கு கட்சிக்கு இந்த பாராளுமன்றத்திலே 10 இருந்தது. அந்த 10 இன்றைக்கு 2 இருக்கு. ஆனா அது வீழ்ச்சின்னு உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கு. எனக்கு தெரியல, நான் ஏற்றுக்கொள்ளாமல் இல்லை. இல்ல இல்ல, உங்களுக்கு ஒரு பகுத்தறிவு இருக்கு தானே? 10-2 இருக்கு. யாரோ வந்து சொல்றாரோ அவர் சொன்னு பலமா இருக்குதுன்னு நீங்க சொல்றீங்க. அப்ப நான், எனக்கு சுய புத்தி இருக்கு தானே? 10-2 இருக்கு. சிம்பிள் லாஜிக் தானே. 10-2 ஆகியிருக்குது. இப்போ நாங்கள் 6 பேர் இருந்தோம், ரைட்டா? நாங்கள் 2 பேர் ஆகிட்டோம். நான் வந்து சொல்கிறேன் நாங்கள் பலமாக இருக்கிறோன்னு, நீங்கள் அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தால் எனக்கு பார்க்க சிரிப்பு வருது. இல்லை, இதே மாதிரி தான் நானும் சிரித்தேன். ஏன்னா இதே நிகழ்ச்சியில் நாங்கள் கேட்கும்போது, இல்லை நாங்கள் பலமானவர்களாக இருப்பதாகத்தான் வாதாடியது. எப்படியோ இலங்கை தொழிலாளர் காங்கிரசுடைய தற்போதைய இந்த அமைச்சு பதவி அவர்களுக்கு இருக்கிற, ஜீவன் தொண்டமானவர்களுக்கு இருக்கிற அமைச்சு பதவியினூடாக அவர் நிறைய வேலை திட்டங்களை செய்கிறாராம். ஆனால் அவரோடு கைகோர்த்து வந்து உதவி செய்து ஒற்றுமையாக நின்று மலேக மக்களுடைய விடிவுக்காக உதவ தமிழ் முற்போக்கு கூட்டணியினுடைய மனோ கணேசன் எம்பி தயாராக இல்லையாம், நீங்கள் யாருமே தயாராக இல்லையாம், அழைத்தால் வருகிறீர்கள் இல்லையாம், நிகழ்ச்சிகளுக்கு அழைப்பே கிடைக்கவில்லை என்று குறிப்பிடுகிறீர்களாம் நாம் 200 நிகழ்வுக்கு. ஆனால் அழைப்பை அனுப்பியதுக்கான அனைத்து சாட்சிகளும் தன்னிடம் இருக்கிறதாம். ஒற்றுமை இல்லையாம், ஒற்றுமையாக கைகோர்த்து வர மறுக்கிறீர்களாம் என்று சொல்கிறார். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா? நான் நினைக்கிறேன் இதுக்குரிய விடை நவநீதன் உங்களுக்கே தெரியுமா இருக்கும், உங்களோட மனதுக்கு வந்து தெரியும் இதுக்குரிய விடை. ஆனாலும் நான் இன்றைய வந்து எங்களோட கட்சி சார்பாக நாங்கள் வந்து சில விடயங்களை வந்து இது தொடர்பாக சொல்ல வேண்டும். ஒன்றை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மலையகத்திலே நான் சொன்னேன் வந்து சுதந்திரம் அடைந்ததிலிருந்து வந்து CWC சார்ந்த தொழிற்சங்க பலம் இருந்தது. அதற்கு பிறகு அது வந்து அரசியல் பலமாகவும் தொழிற்சங்க பலமாகவும் மாறியது. அப்போ தொடர்ச்சியாக அவர்கள்தான் பலத்திலே இருந்திருக்கின்றார்கள். யார் இருந்தார்களோ அவர்களுடைய காலகட்டத்தில் அவர்கள்தான் அந்த செயற்பாடுகளை செய்ய வேண்டியவர்கள். அவர்கள் தான் இருக்காங்க, மக்கள் தொழிற்சங்க பலம் கொடுத்துருக்காங்க, அரசு அதே நிலையில் அரசியல் பலம் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு ஆட்சியிலும் கொடுத்துருக்கிறாங்க, மக்கள் கொடுத்தார்கள். ஆகவே அவர்களுக்கு ஒரு தார்மீக கடப்பாடு இருக்கின்றது, அந்த மக்களினுடைய அபிலாசைகளை வந்து நிறைவேற்றுவது. அவே நாங்கள் பார்க்கணும் எவ்வளவு தூரம் அந்த அபிலாசைகளை வந்து நிறைவேற்றினார்கள். இந்த நாட்டுக்கு எங்களுடைய மக்கள் கொண்டு வரப்பட்ட போது கூலிகளாக இருந்தார்கள், ரைட்? இன்றும் அந்த மக்கள் கூலிகளாகத்தான் இருக்கின்றார்கள், அடையாளத்தை கூட மாற்ற கிடைக்கவில்லை. இந்த மக்கள் கொண்டு வரப்பட்ட போது லயமறையிலே வைத்து அவர்கள் வந்து குடியமர்த்தப்பட்டார்கள், இன்றும் லயமறையிலே தான் இருக்கின்றார்கள். அவை அடிப்படையிலே பல விடயங்கள் இதற்கிடையிலே நடந்திருக்கலாம், ஆனால் அடிப்படையிலே இன்று நாங்கள் பார்க்கின்றோம். சில வந்து அன்று நான் பார்த்தேன், அனுரகுமார திசாநாயக்க வந்து சொல்லுகின்றார், இந்த வீட்டு வேலைக்கு கொழும்பிலே யாராவது தேவையாக இருந்தால் தலவாக்கலையில் ஒரு பிள்ளையை தேடலாம், கடைக்கு வேலையை தேட அட்டனில் தேடலாம் என்று அவர் வந்து குறிப்பிடுகின்றார். அதனுடைய உள்ளார்ந்தம் என்ன? அதாவது இந்த நாட்டிலே ஏன் தோட்டத்திலே வந்து தேடுகின்றார்கள் என்பதை எடுத்தால் காரணம் என்னன்னா, கூலி தொழிலாளி சமூகம் அங்கே தான் இருக்குது. கூலி தொழிலாளி, கூலிக்கு வேலை செய்யும் தொழிலாளி சமூகம் அங்கே தான் இருக்குது.
தற்போது விவசாயத்தில் ஈடுபடுகின்ற ஏனைய தாழ் நிலங்களோ அல்லது வடக்கு கிழக்கோ இது இந்த விவசாயத்தில் ஈடுபடுபவர்கள் எடுத்தால் அவர்கள் வந்து சுய விவசாயிகளாக இருக்கின்றார்கள், கூலி தொழிலாளிகளாக இல்லை. அதான் கூலிக்கு தேவை என்றார், கூலிக்கு தேவை என்றால் இதை தேடுகின்றார். அந்த அடையாளத்தை கூட இந்த இவ்வளவு தூர நீண்ட காலகட்டத்தில் இவர்களால் வந்து மாற்ற கிடைக்கவில்லை. அதனால் மாற்று அரசியல் சக்திகள், மாற்று தொழிற்சங்க சக்திகள் இந்த காலகட்டத்தில் இந்த சமூகத்திலே உருவாகி இருக்கின்றது. அவ்வாறு உருவான மாற்று சக்திகளின் கூட்டு தான் வந்து தமிழ் முற்போக்கு கூட்டணி என்பது. அசனை பத்தாக இருந்தது ரெண்டானது என்று, அவை அந்த குறைந்ததை யாருக்கு தந்திருக்கின்றார்கள்? தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு மக்கள் தந்திருக்கின்றார்கள். அவை அந்த சிடபிள்யூசியினுடைய செயற்பாட்டை, கொள்கையை, நடவடிக்கை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவை அதனை ஏற்றுக்கொள்ளாததால் தான் அவர்களினுடைய ஆசனத்தை குறைத்து அந்த வாக்குகளை மறுபக்கமாக கொடுத்து புதிய ஒரு கொள்கையை, புதிய ஒரு நடைமுறையை, புதிய ஒரு செயற்பாட்டை எதிர்பார்த்து தந்திருக்கின்றார்கள். அவை எங்களுடைய அரசியல் கொள்கை மாற்று கொள்கை, மாற்று செயற்பாடு. அவை அந்த மாற்று கொள்கை மாற்று செயற்பாட்டையும் அந்த சிந்தனையே கிடையாது. ஒருவரோடு நாங்கள் வந்து கைகோர்த்து முன்கொண்டு செல்வது முடியாது. அடுத்தது இலங்கையிலே இருக்கக்கூடிய சமூகங்களிலே, அரசியல் கட்சிகளிலே ஒன்றிணைந்து செயற்படுகின்ற கட்சிகள் இருக்கின்ற இடம்னா அது மலையகம்தான். ஏன்னா இன்று நாங்கள் எடுத்தால் மலையக மக்கள் முன்னணி, ஜனநாயக மக்கள் முன்னணி, தொழிலாளர் தேசிய சங்கம் என்ற மலையகத்தை பிரதிநிதித்துவத்தில் பிரதான மூன்று கட்சிகள், ஒவ்வொரு கட்சிக்கும் ரெண்டு ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர், பிரதான மூன்று கட்சிகள் ஒன்றிணைந்து தான் இருக்கின்றோம். நாங்கள் ஏன் ரெண்டு பேரை வைத்துக்கொண்டு எங்களுடைய கொள்கைக்கு முரணாக கள்ளர் கூட்டத்தோடு இருக்கின்ற இந்த அரசாங்கம் நாட்டை வங்குரோத்து செய்த அரசாங்கம், நாட்டை கொள்ளையடித்த அரசாங்கம், தரமற்ற மருந்துகளை கொண்டு வந்து மக்களை கொன்ன அரசாங்கம், நுரலியாலே தரமற்ற மருந்துகளை கொடுத்து கண்ணை குருடாக்கிய அரசாங்கம், மக்களை பட்டினி சாவுக்குள்ளாக்கிய அரசாங்கம், 2021 ஆயிரம் ரூபாய்க்கு மேல் ஒரு சதத்தை கூட அதிகரிக்காத அரசாங்கம், ஆயிரக்கணக்கிலே அரசினது அரச தோட்டங்களை தனியாருக்கு விற்றுவிட்டு மக்களை நடுவீதிக்கு தள்ளி இருக்கக்கூடிய அரசாங்கம், அந்த அரசாங்கத்திலே போய் இருந்து கொண்டு சகல சலுகைகளையும் எடுத்துக்கொண்டு நீங்களும் வாங்க எங்களோடு சேர, நீங்களும் வாங்க என்றால் நாங்கள் சேற்றிலே இறங்கி சேரை நாங்கள் பூசிக்கொள்வதற்கு நாங்கள் வந்து தயாராக இல்லை. சேற்றிலே இறங்கியவர்கள் பூசியவர்கள் இப்போது அனுபவிக்க வேண்டியதுதான். கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரே, என்ன ஹந்தானில காணி பிரச்சனை? ஹந்தானையிலுடைய காணி பிரச்சனை என்பதற்கு நான் பாராளுமன்றத்திலே விடையளித்தேன், கேட்டிருப்பீர்கள். நவநீதனும் வரலாம், நவநீதனும் வரலாம், இல்லை உங்களுடைய சூரியன் எஃப்எம் வந்து அனுப்பலாம். வந்து அந்தானை தோட்டம் என்பது வந்து புதுக்கோட்டையில் இல்லை, அந்தானை தோட்டம் என்பது கண்டியில இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது, யாரும் வர முடியும். எனக்கு தெரியாது, நான் கையகப்படுத்தி அந்தானையிலே 22 ஏக்கர் வைத்திருக்கிறதாக சொன்னார். அவை நான் சொன்னேன், நான் சொன்னேன் வந்து அந்தானைக்கு வாருங்கள், அவருக்கு உதவி செய்தார் மைந்தானந்த அலுத்கமகை, அதை சொல்வதற்கு மைந்தானந்த அலுத்கமகையையும் அழைத்து கொண்டு வாருங்கள். அந்தானை 3வது கிலோமீட்டரிலிருந்து கண்டியிலிருந்து 3 கிலோமீட்டரில் ஆரம்பமாகிறது. அவை அந்தானை தோட்டத்திற்கு செல்லுங்கள், அந்த 22 ஏக்கரை எடுத்து எங்களுடைய லயங்களிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்துட்டு வாருங்கள். இப்போது அவருக்கு ஒரு கடப்பாடு இருக்கின்றது, அந்தானைக்கு வந்து முதுகெலும்பிருந்தால் அவர் ஒரு வந்து நான் சுத்தியுடைய ஒருவராக இருந்தால் அவர் வந்து ஒரு கேபினட் அமைச்சராக வந்து இந்த நாட்டிலே வந்து ஒரு தகமையுடையவராக இருந்தால் இப்போது இந்த விழுதுகள் ஊடாக சொல்லுகின்றேன், கண்டிக்கு வர வேண்டும், அந்தானைக்கு வர வேண்டும், இதுதான் என காட்ட வேண்டும், தான் காட்ட வேண்டும் இந்த இருக்கிறது நிலம் என முதுகெலும் இருந்தால் வந்து காட்ட சொல்லுகின்றேன். அதைத்தான் சொல்கின்ற, நீங்கள் வாங்கள், வந்து பாருங்கள், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒருபோதும் பாராளுமன்றத்திலே தனிப்பட்ட ரீதியாக வந்து எவர் மீதும் வந்து நான் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோ தனிப்பட்ட விடயங்களோ எனக்கு அவசியம் இல்லை. சரி, நீங்கள் இல்லை இல்லை நான் முடிக்கின்றேன், எனக்கு அவசியம் இல்லை. நான் முன்வைத்த கேள்வி, தற்போது நடக்கின்ற இந்த வீட்டு திட்டமானது நாங்கள் வாங்கி கொடுத்த 7 பேச்சில் நடைபெறுகின்றதா அல்லது நீங்கள் சொன்ன 10 பேச்சில் நடைபெறுகின்றதா என்பது. அது மிக சிம்பிள், மிக சிம்பிள். அதுக்கு அவர் கொடுத்த விடை, நீங்கள் அந்தானையில் 22 ஏக்கரை பிடிக்கிற போது உங்களுக்கு 7-10 என தெரியவில்லையா என்பது அவருடைய விடை. அவை அதுக்கு நான் கொடுத்த பதில், அந்தானை வந்து அமெரிக்காவில் இல்லை, அந்தானை வந்து விண்வெளியில் இல்லை, இந்த அந்தானை இருக்கின்றது, இந்த மீடியாலாம் கொண்டு வரலாம், ரைட், கொண்டு வந்து ஆவணங்களை காட்டலாம், ரைட், எல்லாவற்றையும்
கொண்டு வந்து டேபிள் பண்ணலாம், இதில் டேபிள் பண்ணலாம். அப்படியே இருந்தாலும் அதை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கலாம், மக்களுக்கு வந்து பகிர்ந்து கொடுக்கலாம். பகிர்ந்து கொடுத்தாவே வந்து நான் நினைக்கின்றேன் வந்து இது இதை நினைத்து ஒரு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஒரு இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய நீங்கள் சொன்னது போல் பல வருட காலம் இருந்த ஒரு தேசிய அங்கீகாரமுடைய ஒரு கட்சி எந்த வகையில் எடுத்தாலும் அதனுடைய ஒரு பொறுப்பான ஒருவராக இருப்பவர் இந்த அளவுக்கு ஒரு கீழ்மட்டத்து நிலைக்கு வந்து பாராளுமன்றத்தில் எல்லாம் உரையாற்றுவாராக இருந்தால் அதற்கு எங்களுடைய தலைவர் மனோகணேசன் அவர்கள் அடுத்த நாள் பதிலளித்தார். அதனால் யார் உண்மையிலேயே வருத்தப்படுவார் என்பதை மனோகணேசன் அவர்கள் குறிப்பிட்டார். அவரும் சொன்னார், எனக்கு தெரியாது அதோ அவரும் சொன்னார் எங்களுடைய தலைவர் மனோகணேசன் அவர்கள், நானும் கண்டிக்கு வருகின்றேன், வாருங்கள் நிலம் இருந்தால் நாங்கள் என்ன செய்வோம், பகிர்ந்து கொடுப்போம் என. நான் இன்னும் ஒரு விடயத்தோடு நான் முடிக்கின்றேன். அப்படியானால் 22 ஏக்கர் காணி உங்கள்ட்ட சொந்தமாக இல்லையா, அல்லது 20 ஏக்கர் காணி வச்சிருக்கீங்களா, 15 ஏக்கர் வச்சிருக்கீங்களா? ஒரு அங்குலம் இருந்தால் வந்து ஆவணம் காட்டலாம். அவர்களுடைய ஆட்சி, அவர்களுடைய ஜனாதிபதி, இன்றைக்கு தேசபந்து தென்னக்கோனை கூட அவர்கள் வந்து அவர்களுடைய போலீஸ் மா அதிபராக நியமித்து கொண்டார்கள். அவர்களுடைய டிஐஜி இருக்கின்றார்கள், அவர்களுடைய வந்து ஜேஐடிபி நிர்வாகம் இருக்கின்றது. நாங்கள் எதிர்கட்சியில் இருக்கின்றோம், எங்களுக்கு எந்த விதமான அரசியல் திராணி அல்லது அரசியல் ரீதியான பலமும் எங்களுக்கு வந்து கிடையாது. சகல பலங்களும் அவர்களிடம் இருக்கின்றது. வர சொல்லுங்கள், பகிர்ந்து கொடுக்க சொல்லுங்கள், இல்லை என்றால் வந்து தான் செய்த அந்த பொய் குற்றச்சாட்டை வந்து நிவர்த்தி செய்து கொள்ள சொல்லுங்கள். அது வந்து அந்த 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 கட்சிக்கு வந்து இழுக்கானது. புது மன்னிப்பு கேட்க வேண்டும் தானே, கேட்க வேண்டும். நானாக இருந்தால், நாங்கள் நாகரிகமான அரசியல் செய்பவர்கள் தான், நான் சொன்னேன் என்னென்றால் நான் வந்து தனிப்பட்ட ரீதியான எந்த ஒன்றையும் இதுவரையும் பாராளுமன்ற அந்த இதிலே ஒருவரினுடைய தனிப்பட்ட செய்தியை, அவருடைய கல்வித்தகமையாக இருக்கலாம் அல்லது அவர் வந்து உயரமா கட்டையா அவர் வந்து எந்த பின்னணியிலே வந்திருக்கின்றார், இதெல்லாம் எனக்கு தேவையற்றது. நான் பேசுவது என்ன, நான் பேசுவது எங்களுடைய அரசியல் கொள்கை, எங்களுடைய அரசியல் செயற்பாடு, அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய விஞ்ஞாபனத்தின்படியான வாக்குறுதி. அவர்கள் சொன்னார்கள் 7 பேர்ச் போதாது, 10 பேர்ச் நாங்கள் பெற்றுக் கொடுப்போம், இல்லை 20 பேர்ச் பெற்றுக் கொடுப்போம், இந்த வீடு குருவி கூடு போன்றது, அவே நாங்கள் ஸ்லப் போட்டு வீடு கட்டுவோம் என்றார்கள். அதே இப்போ நான் கேட்டது, நாங்கள் வாங்கி கொடுத்த ஏழா, நீங்கள் சொன்ன 10ஆ, அப்போ நீங்கள் ஸ்லப் போடுகின்றீர்களா, இல்லை அன்றைக்கு நீங்கள் சொன்னீர்கள் திகாம்பரம் கட்டுகின்ற வீட்டில் கூரை பறக்கின்றது என்று, அவை பறக்கின்ற வந்து கூரையை தான் நீங்கள் போட்டு கொண்டிருக்கின்றீர்களா? அதை இது வந்து நாங்கள் வந்து தனிப்பட்ட பிரச்சனை அல்ல, பொது பிரச்சனை சமூக பிரச்சனை. இது விளங்கிக்கொள்ள ஒரு சந்தேகம், நாங்கள் வாங்கி கொடுத்த 7 பேர்ச் என்று சொல்கிறீர்கள், அப்படி எத்தனை பேருக்கு நீங்கள் 7 பேர்ச் வாங்கி கொடுத்தீர்கள்? நாங்கள் வாங்கி கொடுத்தது என்பதன் மூலம் நான் கருதுவது ஒவ்வொரு ஆளுக்கும் வாங்கி கொடுத்ததே அல்ல. இந்த நாட்டிலே தனியாக ஒரு பெருந்தோட்ட மக்கள் தனியாக ஒரு தனி வீட்டை அமைத்துக் கொள்வதற்கு சட்ட ரீதியாக நிலத்தொன்று 2015 இறுதி வழங்கப்பட்டிருக்கவில்லை. 2015 நாங்கள் ஒரு கேபினட் அனுமதி மூலம் ஒவ்வொரு மலையகத்தின் பெருந்தோட்டத்தில் உள்ளவருக்கும் தனி வீடை அமைக்க 7 பர்ச்சஸ் நிலம் வழங்க வேண்டும் என்ற கேபினட் பத்திரத்தை நாங்கள் அப்ரூவல் பண்ணி எடுத்திருக்கின்றோம். வழங்கியிருக்கணும், நீங்கள் மலையகத்திலே போய் பார்க்கலாம். அது எத்தனை அப்படி வழங்கப்பட்டிருக்கின்றது? நான் எங்களுடைய காலகட்டத்திலே வந்து ஒரு பக்கமாக வந்து 2010 பிறகு இந்திய அரசாங்கம் கொடுத்த வந்து ஏறக்குறைய 4000 வீடுகள் இருந்தது. அந்த வீடுகளை கட்டுவதற்குரிய 4000 நிலத்துண்டுகளுமே வந்து 7 பர்ச்சஸ் கணக்கிலே வந்து தோட்டங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு பெற்றுக் கொடுக்கப்பட்டது. அதற்கு அப்பால் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சின் ஊடாக இலங்கை அரசாங்கத்தினுடைய பணத்திலே நான் நினைக்கிற மாதிரி ஒரு 1500 போல் இருக்கும் வீடுகள் கட்டப்பட்டது. அந்த வீடுகளுக்கான 7 பர்ச்சஸ் நிலம் விடுவிக்கப்பட்டது. அதற்கப்பால் வந்து NHD இலங்கையினுடைய வீடமைப்பு அதிகார சபையினால் வந்து வீடுகள் செய்யப்பட்டது. அது நுவரெலிய பதுல்ல போன்ற மாவட்டங்களில் எனக்கு தெரியவில்லை, ஆனால் கண்டி மாவட்டத்திலே அந்த தோட்டப்பகுதியிலே அந்த வீடுகளை செய்கிற ஏற்பாடுகளை நான் செய்திருந்தேன். அதிலேயும் ஒரு 1000 போல நிலத்துண்டுகள் விடுவிக்கப்பட்டது. அதற்கப்பால் அரச பெருந்தோட்டங்களிலே, அதாவது மக்கள் தோட்ட அபிவிருத்தி சபை, அரச தோட்ட பெருந்தோட்ட யாக்கம், எல்கடோ பிளான்டேஷன் போன்றதிலே ஏறக்குறைய வந்து 10000 கிட்டிய நிலத்துண்டுகள் கண்டி மாத்தளை மாவட்டங்களிலே பகிர்ந்து கொடுத்திருக்கின்றோம். சரி, இப்போது அமைச்சர் ஜீவன் தொன்னமான் தலைமையிலே முன்னெடுக்கப்படுகின்ற இந்த புதிய இந்திய நிதியுதவியில் அமைக்கப்படுகின்ற வீட்டு திட்டம், இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது வந்து ஒரு கண்டினியூவான ஒரு ப்ரோசஸ். அதாவது 2010 ஆறுமுகம் தொண்டமான் இருக்கின்ற போது வடக்கில் யுத்தம் முடிந்து அவர்களுக்கு 50,000 வீடுகளை இந்திய அரசு வழங்குகிற போது, அப்போது ஆட்சியிலே அமைச்சராக இருந்த ஆறுமுகம் அவர்கள்
வந்து கோரிக்கை வைத்தார். எங்கட மக்களுக்கும் வீடுகள் தேவை. அவை இந்திய அரசாங்கம் 4000 வீடுகளை வந்து அமைக்க பெற்றுக் கொடுத்தது. ஆனால் அவரால் 2010-15 வரை ஒரு வீட்டை கூட அமைக்க முடியாமல் போனது துரதிருஷ்டவசமாக. ஏனென்றால் இந்திய அரசாங்க வீட்டு திட்டத்தின்படி தனியான நிலம் ஒதுக்கப்பட வேண்டும். இப்போ இது சதாசிவம் என்பவர்னால் சதாசிவத்தின் நில பிளாட் இருக்கணும். அடுத்து ராமையானா ராமையாட நில பிளாட் இருக்கணும். அவே அன்றைய மைந்த அரசாங்கம் இடமளிக்கல்ல, தோட்டத்திலே தனியான ஒரு தனி வீடை அமைப்பதற்கு தனி நிலத்தை ஒதுக்கி கொடுப்பதற்கு அவர்கள் இனங்கள். அவை 2015 வரை அவரால் அதை நிறைவேற்ற முடியாமல் போன. அப்படியானால் சிடபிள்யூசி அங்கம் வகித்த அந்த மஹிந்த ஆட்சி காலத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸினால் அந்த நிலப்பரப்பை பெற்றுக் கொடுக்க முடியவில்லை. முடியவில்லை 2000. அது பிராக்டிக்கல் தானே. நீங்கள் தான் பெற்றுக் கொடுத்துருக்கீங்க. ஆமாம், நாங்கள் தான் 7% பெற்றுக் கொடுத்துருக்கின்றோம். அவை நாங்கள் வந்த பிறகு முதல் கோரிக்கையாக 7% என்ற நிலப்பரப்பை நிறைவேற்றினோம். அதனால் அந்த அன்று கொண்டு வரப்பட்ட அந்த 4000 வீட்டு திட்டம் முன்கொண்டு செல்லப்பட்டது. அவை நாங்கள் வந்தவுடன் ஒரு இரவிலே அடுத்த நாள் 7% ஒதுக்கிறதும் உடனே போய் வந்து நாங்கள் வெட்டி வந்து வீடு கட்டுறதும் நடைமுறை சாத்தியமானதல்ல. அவை அதுக்கு பல சட்ட ஏற்பாடுகள் இருக்குது. அவை ஏறக்குறைய 2015-17 ஆரம்பிக்கின்ற போது தான் இந்த 7% நிலம் என்பது முற்றுமுழுதாக கேபினட் அனுமதியோடு வருது. அதுக்கு பிறகு தான் இந்திய அரசாங்கம் அனுமதியை தந்து அவர்களினுடைய அந்த மானிட்டரிங் சிஸ்டம் எல்லாம் உருவாக்கி அதுக்கு பிறகு தான் வீட்டு திட்டம் செய்வதற்கு. உண்மையிலேயே ஒரு 2 ஆண்டுகள் தான் எங்களுக்கு வீட்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கிது. ஏன்னா முதல் ஆரம்ப ஏற்பாடுகளை செய்து அவை இது ஒரு ப்ரோசஸ் செய்து கொண்டு போகிறோம். அப்போ போகிறபோது ஏறக்குறைய 2000-2500 வீடுகள் போல் கம்ப்ளீட் ஆகுது. மற்ற வீடுகள் எல்லாம் வந்து தளம் வெட்டி ஒவ்வொரு கட்டங்களிலே இருக்கின்றது. கூரையோடு இருக்கின்றது, சிலது அரை கூரை இல்லாமல் இருக்கின்றது. ஒவ்வொரு கட்டத்திலே ப்ரோசஸ் இது நடைபெறுகின்ற போது இந்திய பிரதமர் இலங்கைக்கு அழைப்பு விடுகின்ற செயற்பாடு நடைபெறுது. அவை அவர் நோவுட்லே வந்து ஹெட்டன்லே வந்து மலையக மக்களுக்கு இன்னும் ஒரு 10,000 வீடுகளை பெற்றுக் கொடுக்க அவர் வந்து உடன்படுறார். ஒரு வெளிநாட்டு ப்ரொஜெக்ட் ஒரு ப்ரொஜெக்ட் முடிஞ்சோன்னு தான் அடுத்த ப்ரொஜெக்ட் வரும். அப்போ 4000 ப்ரொஜெக்ட் வந்து ப்ரோசஸ் ஆகி கொண்டிருக்கு. அது அந்த காலகட்டத்தில் வந்து நாங்கள் செய்துக்கிட்டு இருக்கோம். இந்த 2018 நாங்கள் கம்யூனிகேட் பண்ணி தான் வந்து 10,000 வீடுகள் வந்து அறிவிக்கப்படுது. அப்போ அந்த 10,000 வீடுகள் இப்போது தான் வேலை திட்டம் என்ன செய்யப்பட்டிருக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இது ஒன்றும் புதிதாக வந்தது கிடையாது. அப்போ புதிதாக வந்திருந்தால் இன்னும் 10,000 வீடுகள் வந்திருக்க வேண்டும். மொத்தம் 20,000 வீடுகளாக இருக்க வேண்டும். அவை அதே மூடியவர்கள் அங்கு 2018 அறிவித்து அதற்கு பிறகு நாங்கள் இந்திய உயர்ஸ்தானிகரோடு கையொப்பமிட்ட அதே 10,000 வீடுகள் தான் அந்த ப்ரோசஸ் தொடர்ந்து வந்து என்ன செய்து அதில் நாங்கள் குறை கூறவில்லை. அந்த ப்ரோசஸ் தான் நடைபெறுகின்றது. அவை அந்த அதே விடயத்தை தான் இங்கே நிர்மலா சீதாராமன் இந்தியாவினுடைய நிதியமைச்சர் வந்து மீண்டும் இந்த கொழும்பிலே வைத்து சொன்ன 10,000 அதே 10,000 தான். அவை வந்து நோவிடில் இந்திய பிரதமர் மூடி அவர்கள் சொன்னதும் அதே 10,000 தான். அதுக்கு பிறகு நாங்கள் அப்போதிருந்த உயர்ஸ்தானிகருடன் கையொப்பம் போட்டதும் அதே 10,000 தான். நிர்மலா சீதாராமன் அவர்கள் திரும்ப வந்து நாங்கள் மலையக மக்களுக்கு கொடுக்குறோம் என்று சொன்னது அதே 10,000 தான். அதுக்கு பிறகு மீண்டும் இப்போது இருக்கின்ற உயர்ஸ்தானிகரோடு கையொப்பம் போட்டிருப்பதும் அதே 10,000 தான். இப்போது அடிக்கல் நாட்டியிருப்பதும் அதே 10,000. அதாவது உங்கள் காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டவை அதுக்கான வித்தியாசம் நிறைவேறிக்கொண்டிருக்கிறது. இவர்கள் செய்ததாக சொல்ல முடியாது. அப்படி இல்லை, இது ஒரு ப்ரோசஸ் யார் இருக்காங்களோ அது கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். மாணவர்களின் காலகட்டத்தில் 4000 வந்திருந்தது. நான் சொன்னேன் துரதிருஷ்டவசமாக, நான் குற்றம் சாத்த வரவில்லை. துரதிருஷ்டவசமாக நாங்கள் ஒரு சிறுபான்மை சமூகம், சிறுபான்மை கட்சி, ஒரு அரசாங்கத்தில் இருந்தோம் என்பதற்காக நாங்கள் ஒரு 3 உறுப்பினர், 4 உறுப்பினர், 5 உறுப்பினர், 6 உறுப்பினர் 113 3, 4, 5, 6 என்பது வந்து ஒரு சிறிய எண்ணிக்கை. அவை நாங்கள் சாதிப்பது மிக கடினமானது. அவை நான் எடுத்த உடனேயே ஆறுமுகம் தொண்டமான் இருந்தார், அவருக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை என்பது நான் சொல்ல வரவில்லை. அந்த காலகட்டத்திலே துரதிருஷ்டவசமாக முடியவில்லை. சரி சார், நிரூபணமாக நீங்கள் உங்களுடைய காலகட்டத்தில் பல திட்டங்களை ஆரம்பித்ததாக சொல்கிறேன். எனக்கு இருக்கின்ற மன வருத்தம், நாங்கள் 7% கொடுத்திருந்தோம். இந்த 7% கண்டினியூ பண்ணி இருந்தால் மிக விரைவாக இந்த வீட்டு திட்டங்களை தொடர்ந்து இருக்கலாம். அவை இவர்கள் வந்து 7 போதாது, நாங்கள் 10 பெற்றுக் கொடுப்போம், புதிய கேபினட் பேப்பர் கொண்டு வருவோம் எல்லாம் சொல்லி இந்த வேலை திட்டத்தை குழப்பி இடைநிறுத்தினார்கள். அவை அதிகாரிகள் மத்தியில் ஒரு கன்ஃபியூஸ் வந்தது. கண்டியில் ஏறக்குறைய 10,000 அதிகப்பட்ட நிலத்துண்டுகள் பகிர்ந்து கொடுத்திருந்தோம். அதிலே பல JEDB தோட்டங்களிலே திரும்ப அந்த பத்திரத்தை வாங்கிட்டாங்க. ரைட், அப்போ அந்த பத்திரம் என்பது என்னன்னா முதல்ல குறிப்பிட்ட அரச தோட்டத்திலிருந்து விடுவிக்கணும், அதுக்கு பிறகு அது LRC அனுப்பி அவரிடமிருந்து உறுதி பெறணும். ரெண்டு ப்ரோசஸ். முதலாவது யார் கையில் யாருக்கிட்ட இருக்குதோ அவற்றந்து எடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் எடுப்போம் வரது தம்ரோ பிளான்டேஷனிடம் இப்போ தோட்டம் இருக்குது. தம்ரோ பிளான்டேஷன் விடுவிக்கணும்.
அவர்களை டீட் கொடுக்கலாம். தம்ரோ பிளான்டேஷன் விடுவித்த பிறகு அந்த விடுவிப்பு பத்திரத்தோடு எல்ஆர்சிக்கு போகணும். எல்ஆர்சி ஊடாக டீட் வரணும். இது ஒரு ஒரு லாங் ப்ரோசஸ் இது. அப்போ நாங்கள் முதலாம் கட்டத்தை செய்து வைத்திருக்கிறோம். என்ன, ஜேடிபியில் விடுவித்து, எஸ்பிசியில் விடுவித்து, எல்காடோ பிளான்டேஷனில் விடுவித்து நாங்கள் கொடுத்துருக்கிறோம். இது வந்து இவருடையது, இது இவருடையதுன்னு கொடுத்துருக்குறோம். ப்ளொட்டை கொடுத்துருக்குறோம், அளந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம். நாங்கள் வரும் வரைக்கும் மலையகத்தில் ஒருபோதும் அளந்து நிலம் கொடுத்தது கிடையாது. கயிறு போட்டு தான் அளப்பாங்க. கயிறு வைத்து அளந்து இது உங்களுடையது, இது உங்களுடையதுன்னு பிளான் கிடையாது. ஒன்றும் அவே நாங்கள் வந்து சர்வேயை பண்ணி பிளான் வரைந்து முறையாக டீட் கொடுக்கறதுக்கு என்னென்ன தேவையோ அந்த ஆரம்ப கட்ட வேலைகளை எல்லாம் செய்து தான் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தி. இவ்வளவு செய்த உங்களால் இந்த ஜீவன் துண்டமானவர்களுடைய தலைமையில் நடத்தப்பட்டது போன்ற ஒரு பொங்கல் விழாவை நடத்த முடியவில்லை. இந்திய கலைஞர்கள் இத்தனை நட்சத்திரங்களை கூட்டிட்டு வந்தவர் மகிழ்ச்சிப்படுத்தினார். மக்கள் கேட்டார்களாம், மலையக மக்கள் கேட்டார்களாம், தோட்ட தொழிலாளிகள் கேட்டார்களாம், இப்படி இந்திய நட்சத்திரங்களை அது போன்ற ஒன்றை உங்களால் செய்ய முடியாமல் போய்விடும். நான் நினைக்கின்றேன், நான் இதற்கு முதல்லேயே நான் சொன்னன் வந்து ஒவ்வொருடைய தனிப்பட்ட சந்தோஷங்களுக்கெல்லாம் செய்கின்ற விடயங்கள் தொடர்பாக கருத்து தெரிவித்து இந்த சூரியன் எஃப்எம் போன்ற ஒரு அலைவரிசையிலே வந்து வானலை வரிசையின் ஊடாக மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அருமையான இந்த நேரத்தை நான் வந்து என்ன செய்ய விரும்பலை, வீணடிக்கிறதுக்கு விரும்பலை. மக்கள் அதுக்கு வந்து முடிவை எடுத்து விட்டார்கள். மக்களுக்கு தெரியும், மக்கள் ஆசைப்பட்டார்களாம். சரி, அதாவது நான் வந்து சொல்வதையெல்லாம் மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். நீங்க சொல்றீங்க ஜீவன் துணையோட தனிப்பட்ட ஆசை நிறைவேற்றினார். நான் சொல்வதை அவருடைய தனிப்பட்ட ஆசை நிறைவேற்றினார் என்றா சொல்றீங்க? வேற என்ன தனிப்பட்ட ஆசை? வேற எதுவுமே இருக்கு இல்லையே. மக்கள் ஆசை நிறைவேற்றவில்லை. அது இனி மக்கள் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஒவ்வொரு வருடம் போயிட்டு நாங்கள் கேட்பதில்லையே. மக்கள் வந்து அதுக்கு ஒரு பதில் கொடுத்துருக்கின்றார்கள். அவை அந்த பதில் சோசியல் மீடியா எல்லாவற்றிலும் இருக்கின்றது. அவை அதை வைத்து பார்த்து கொள்ள வேண்டியது தான், அதை வைத்து பார்த்து கொள்ள வேண்டியது தான். மக்களினுடைய சுய கௌரவம் எங்கே இருந்தது? தமிழ் மக்களினுடைய கௌரவம் எங்கே இருந்தது? தமிழ் கலாச்சாரம் எங்கே இருந்தது? அங்கே என்ன வந்து நடந்தேறியது? எல்லாம் வந்து வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரியும் தானே. உங்களுக்கு பெருமைக்குரியதாக இருந்தால் நீங்க பெருமைன்னு சொல்லி அதனை வந்து கூறலாம். ராமேஸ்வரன் எம்பி கூறுகின்றார், இலங்கை தொழிலாளர் காங்கிரசுடைய எம்பி, சம்பள பிரச்சனை எல்லாம் பெரிய பிரச்சனை கிடையாதுன்னு சொல்கிறார். இதே கருத்தை தான் ஜீவன் துண்டமானும் குறிப்பிடுகின்றார். தோட்ட தொழிலாளிகளுக்கு சம்பள பிரச்சனை என்பது பெரிய பிரச்சனை கிடையாது, அதை விட பெரிய பிரச்சனைகள் நிறைய இருக்காது. சம்பள பிரச்சனைன்றது பெரிய பிரச்சனை இல்லையா? நான் இந்த நிகழ்ச்சியினூடாக வந்து நவநீதன் வந்து நீங்கள் சொல்லுகின்றீர்கள், ஜீவன் கூறுகின்றார், ரமேஷ் கூறுகின்றார், சம்பள பிரச்சனை பெரிய பிரச்சனை மக்களுக்கு இல்லை என்று. இப்போ நானும் மக்கள்கிட்ட கேட்குறேன், உங்களுக்கு வந்து சம்பள பிரச்சனை பெரிய பிரச்சனை இல்லையா? இதைவிட ஏதாவது பெரிய பிரச்சனைகளை அவர்களிடம் சொல்லியிருக்கின்றீர்களா என்பதை நான் வந்து மக்கள்கிட்ட, அதுக்கான விடைக்கு மக்கள்கிட்ட விடுறேன். ரைட். அதே நேரத்திலே வந்து எங்களுக்கு தெரியும், இன்றைக்கு எங்களினுடைய மக்கள் பொருளாதார ரீதியாக நலிவடைந்து என்ன செய்வது என்ற நிலைக்கு, தெரியாத நிலைக்கு தள்ளப்பட்டு, அதை வந்து சொன்னால் இந்த பிரச்சனையை வந்து இந்த பிரச்சனையிலே நாங்கள் எல்லாருமே, நாங்கள் எல்லாருமே, அவர்களை பொறுத்தவரையில் இது பெரிய பிரச்சனை இல்லை, என்னை பொறுத்தவரையிலே பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவம் செய்தவர்களாக இருக்கலாம், தொழிற்சங்க தலைவர்களாக இருக்கலாம், சமூக ஆர்வலர்களாக இருக்கலாம், ஊடகவியலாளர்களாக இருக்கலாம், எல்லாருமே இந்த விடயத்திலே ஒரு வகையிலே வந்து ஒரு தோல்வியடைந்தவர்களாக, அல்லது ஒரு மக்களை ஒரு நெருக்கடிக்குள்ளே உள்ளாக்கிவிட்டு ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியாத ஒரு மோசமான காலகட்டத்திற்கு தள்ளப்பட்டவர்களாக மாறியிருக்கின்றோமே ஒழிய தங்களுக்கு முடியாது என்பதற்காக அது பிரச்சனை இல்லை என்று கூறுவார்களாக இருந்தால் எனக்கு தெரியவில்லை. அவர்கள் இங்கே தான் இருக்கின்றார்களா, அல்லது விண்வெளியிலே பறந்து கொண்டிருக்கின்றார்? சில வேளை வந்து அவர்களை பொறுத்தவரையில் இப்போ பங்களாவில் வாழ்பவருக்கு லயத்தினுடைய பிரச்சனை வந்து விளங்காது. ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லையும் த்ரீ ஸ்டார் ஹோட்டல்லையும் வந்து மூன்று நேரம் உணவுன்றவருக்கு லயமறையிலே இருக்கக்கூடிய அந்த சமையலறையில் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து புரிய போவது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. என்னடா, நான் மலையகத்தில் பிறக்கவில்லை என்றால் நான் கேட்குறேன், அந்த லயம் வீடுகளுக்குள்ளே போகும்போது குனியாமல் நிமிந்து செல்ல முடியுமா? அந்த உள்ளுக்குள்ள கதவுக்குள்ள போகும்போது கதவு குனிந்த பிறகு நிமிந்து செல்லலாம், குனியணுமா? அதாவது நான் கேட்டேன், இந்த கேள்வியை நான் ராமேஸ்வரன் எம்பிட்ட கேட்டேன். அவர்கள் வந்து ஓரிடத்திலே சொல்லுகின்றார்கள், எங்கள் மக்கள் லயத்திலே இருக்கின்றார்கள் என கூறி அவர்களை அசிங்கப்படுத்த வேண்டாம் அப்படி சொல்றார்கள். அவே இருக்கின்ற பிரச்சனையை மூடி மறைப்போம் என்பதுதான் அவர்களினுடைய எண்ணமாக இருக்குது, கூற்றாக இருக்கு. அவர்களுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ்க்கு எங்களுடைய மக்கள் தனி வீட்டிலே ஏனைய மக்களுக்கு சமமாக சுதந்திரமாக சுயசிந்தனையோடு வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கவில்லை.
கடந்த 40 வருட காலங்களிலே ஒருபோதும் தனி வீடு முயற்சியில் ஈடுபடவில்லை. முதலாவது தனி வீட்டு முயற்சியில் ஈடுபட்டது மலையக மக்கள் முன்னணியினுடைய தலைவர் அமரர் சந்திரசேகரன் அவர்கள். அவரது காலத்திலே தனி வீடுகள் வந்தது. அதற்கு பிறகு என்ன செய்தார்கள் என்றால், அந்த ஆட்சி முடிவடைந்து அதற்கு பிறகான ஆட்சி வருது, தொழிலாளர் காங்கிரஸ்க்கு பலம் வருது, அவர்கள் அதே லயத்திலே மாடி வீடு கட்டினார்கள். லயத்துக்கு மேலே ஒரு வீடு வைத்து கட்டினார்கள். அதிலிருந்து மிக தெளிவாகுது தனி வீடு என்பதற்கு அவர்களுக்கு இஷ்டமில்லை. அதற்கு பிறகு நாங்கள் வந்து தனி வீட்டை ஆரம்பித்தோம். ஆரம்பித்தவுடன் எழுப்பச்சஸ் இல்லை போதாதென்றார்கள். மறுபக்கம் அது குருவி கூட என்றார்கள். மறுபக்கம் காற்றிலே இது பறந்து செல்கின்றது என்றார்கள். மக்களிடம் போய் வீடு வீடாக போய் சொன்னார்கள், இந்த வீட்டை எடுக்காதீர்கள், நாங்கள் வந்த பிறகு 10 பர்ச்சஸ்லே தருவோம், 15 பர்ச்சஸ்லே தருவோம், மாளிகை கட்டி தருவோம் என்று தனித்தனியாக வீடுகளுக்கு சென்ற மக்களை வந்து பிழையாக வழி நடத்தினார்கள். அவை இதெல்லாம் என்னன்னா, மொத்தத்தில் அவர்களுக்கு இந்த மக்கள் லயமறைகளிலே இருக்க வேண்டும், இந்த முறைமை இருக்க வேண்டும், தோட்ட முறைமை, அந்த கம்பெனிகள், அந்த கம்பெனிகளின் கட்டுப்பாடு, அந்த லயமறைகள், இந்த முறைமை இருக்க வேண்டும். சில தோட்டங்களில் எடுத்தால் மின்சார இணைப்பு கூட வந்து கட்டுப்பாடு இருப்பது வந்து தோட்டத்திலே, தபால் இருப்பது கட்டுப்பாடு இருப்பது தோட்டத்திலே. இப்போ தபால் முத்திரை வெளியிடுகின்றார்கள், இலங்கை ஜனாதிபதி பிரதமர் தபால் அமைச்சரை வைத்து இந்தியாவிலே போய் முத்திரை வெளியிடுகின்றார்கள். ஆனால் இவர்கள் யாருக்கும் இவர்கள் சொல்ல தயார் இல்லை, இந்த முத்திரையை ஒட்டி கடிதம் அனுப்புவதற்கு எங்களுக்கு முகவரி இல்லை என. தங்களது தலைவர்களுக்கு முத்திரை வெளியிட்டு பெருமைப்பட்டுக் கொள்பவர்கள் தங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு முகவரி இல்லை, அடிப்படை முகவரி இல்லை என்ற வழக்கு உயர்நீதிமன்றத்திலே கொண்டு வரப்பட்ட அடிப்படை உரிமை மீற வழக்கிலே தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது, முகவரிகளை பெற்றுக் கொடுங்கள் என்று. இப்போ இப்போது நான் மலையகத்தில் தோட்டத்தில் இருக்கிற ஒருவர் கடிதம் எழுதுவதாக இருந்தால் எப்படி எழுத வேண்டும்? அவருடைய அந்த தோட்டத்தினுடைய நிர்வாகத்துக்கு. நிர்வாகத்துக்கு எப்படி எழுத வேண்டும்? உதாரணத்துக்கு சொல்லுங்கள். இல்லை, எந்த தோட்டமோ அந்த தோட்டத்துக்கு பேரிடம் கந்தசாமி என்றால் கந்தசாமி கலாபொக்க தோட்டம், அவ்வளவுதான். அவ்வளவுதான். சில வேளை வந்து 2-3 கந்தசாமிகள் இருப்பார்கள். சில வேளை மாத கணக்கிலே அந்த கடிதத்தை வந்து அவர்கள் அந்த நிர்வாகம் வந்து அவர்களுக்கு கொண்டு சென்று சேர்த்திருக்காது, ஒன்றும் நடைபெற்றிருக்காது. நீங்கள் கூறுவதை பார்க்கும் போது இந்த யாசகம் கேட்கிறவங்கள், பிச்சை எடுக்கிறவங்கள் தங்களுடைய காலில் இருக்கிற காயம் ஆறி போனால் எதை காட்டி பிச்சை எடுக்கிறது? அதே மாதிரி தோட்ட தொழிலாளிகள் லயம் வீட்டில் தான் வாழணும் என்று சில அரசியல்வாதிகள் நினைக்கிறார்கள். நிச்சயமாக 100%. அதற்கு அதையும் விட அரசியல்வாதிகள் நினைக்கிறார்கள். யார் வந்து இந்த நாட்டிலே பெரும் பகுதியான காலப்பகுதியை ஆட்சி செய்தார்கள்? யார் காலத்திலே லயம் மாற்றப்படவில்லை? யாருன்னு சொல்லுங்கள். யார் காலத்திலே மாற்றப்படவில்லை? நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள். இது யார் ஆட்சி செய்தது? இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆட்சி செய்தது. புதிதாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே, புதிதாக சொல்வதற்கு இல்லை. இந்த நாட்டிலே கேபினட்டில் தொடர்ச்சியாக இருந்திருக்கக்கூடிய, நான் சொல்லவில்லை முழுமொத்த மக்களுக்கும் தனி வீடு கட்டி மாற்றிவிட முடியும் என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த எண்ணக்கருவை கொண்டு வந்திருக்க வேண்டும். தனி வீட்டு திட்டம் என்ற எண்ணக்கரு, அதாவது இந்த மக்களும் கிராமிய சூழலுக்கு வர வேண்டும், கிராம மக்களைப் போல வாழ வேண்டும், அவர்களுக்கென ஒரு தனித்துவம் இருக்க வேண்டும், ஒரு தனியான வீடு இருக்க வேண்டும் என்ற. இப்போ யோசிங்க, இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை, ரைட், இப்போ என்னுடைய பிள்ளை வந்து பாடசாலைக்கு செல்கின்ற போது ஒரு நண்பர் கேட்டால் வந்து எங்கள் வீடுன்னு கேட்குற போது எங்கள் வீடு, ரைட், பிள்ளை விளையாடிப்பது எங்களோட வீடு இந்த இடத்துல இருக்கின்றது. ஆனால் ஒரு தோட்டத்தில் பிள்ளையிடம் கேட்கின்ற போது, என்னுடைய ஒரு 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 பிள்ளையிடம் கேட்கின்ற போது எங்கள் அந்த பச்சை கலர் 2 நம்பர் லயம், 3 நம்பர் லயம், 4 நம்பர் லயம், இதை நினைத்து நாங்கள் வருத்தப்படாட்டி நாங்கள் இந்த சமூக தொடர்பாக என்ன நிலைப்பாட்டை வைத்திருக்கிறோம்? இது தொடர்பாக மனவழி. நான் கொழும்பிலே வருகின்ற போது, சில பிரமுகர் வீடுகளுக்கு செல்கின்ற போது எங்களது பிள்ளைகள் இருப்பாங்க, தேநீர் எடுத்துகிட்டு வருவாங்க. எனக்கு தெரியும் பல பேர் அப்போ கண்டோன்னு காணாவது போல் இருப்பார்கள். நான் அந்த பிரமுகரை விட அவங்கள கூப்பிட்டு பேசி எங்கே இருக்காங்க கேட்டுட்டு வந்து தான் போவோம் நாங்கள். என்ன இந்த அடிப்படையை கூட 200 வருடமாகி மாற்ற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் என்பது துர்பாக்கியம், அநியாயம். இதை வந்து எல்லாரும் அதுக்கு வந்து என்ன செய்யலான்னு கேட்டால் வந்து அதனை மூடி மறைக்க பார்ப்பது வந்து இந்த சூரியனை கையால் மறைக்க பார்க்குற மாதிரி வேலை. அப்படி முட்டாள்களாக வந்து அவர்கள் நினைத்து கொண்டு, ஆமாம், நாங்கள் லயமறையில் தான் இருக்கிறோம், லயமறையிலிருந்து மாற வேண்டும் என்பதை சொல்ல வேண்டும், எங்களால் மாற்ற முடியவில்லை என்பதை ஒற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் 10,000, நீங்கள் சொல்கிறீங்க 10,000 நவநீதன், 10,000த்துக்கு கெட்டிய காணி துண்டுகள் கண்டி மாவட்டத்திலே பகிர்ந்து கொடுக்க எனக்கு கிடைத்தது. இந்த 7 பர்ச்சஸ் 10 பர்ச்சஸ் என்ற கதையினால் அந்த நிலங்கள் அவ்வளவும் இழுத்தடிப்பாக இழுப்பறியாகி கொண்டு போனது, இன்றும் இழுப்பறியிலே இருக்கின்றது. அவை தோட்ட நிர்வாகம் கேட்பது, இப்போ வந்து சர்க்கியூலர் வந்து இப்போ வந்து பாலிசி 10 பர்ச்சஸ், நாங்கள் எப்படி 7 பர்ச்சஸ்க்கு உங்களுக்கு அனுமதி கொடுக்கறது? அவை இதெல்லாம் மாற்றணும். ஏன்னா
தோட்ட நிர்வாகத்துக்கு வேண்டும், என்றைக்கும் அவர்களுக்கு ஒன்றும் கொடுக்கக்கூடாது. அவர்களை அடிமைகளாக லயமறையிலே வைத்திருக்க வேண்டும். ஒரு 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 அடிமைத்தனம் ஒன்றை வச்சிருக்கணும். அதுதான் தோட்ட நிர்வாகத்தினுடைய அந்த அந்த இருக்கக்கூடிய பிரதானமான எண்ணக்கர். 200 ஆண்டுகளுக்கு முன்பு ஆதிலட்சுமி கப்பலில் எப்படி அடிமைகளாக இங்கே கொண்டு வரப்பட்டார்களோ அதே நிலையில் தான் இன்றும் இருக்கிறார்கள். இன்று 2024. இன்றைய விழுதுகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு உங்களுக்கு நன்றி. ஆமாம் நவநீதன், இன்றைய ஆக்கப்பூர்வமான இந்த கலந்துரையாடலில் கலந்து கொள்ள வாய்ப்பளித்தமைக்கு சூரியன் எஃப்எம்க்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய விழுதுகள் நிகழ்ச்சி இப்போது நிறைவுக்கு வருகின்றது. இன்றும் தயாரிப்பில் உதவிய சந்திரசேகரன், ரிஜய் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். விடைபெறும் நான் உங்கள் நவநீதன். நன்றி, வணக்கம்.